சொல்லிக்கலாம். இது ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறதோ பார்க்காம போகிறதோ உங்களோட பார்வையில் தான் இருக்கிறது. ஸோ மார்னிங்கே லைவ் போட்டால் ஒரு பையா கூட இந்த வரல நினைக்கிறேன். போய் லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டோன்னு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாலும் ஹே கைஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு பிளேஸ் தமிழன் சேனல். இது ஒரு ஒன் வர்ஸ் ஒன் ஓப்பன் லைவ் சேலஞ்ச். சற்று ஏன்டா டேப் க்ளோஸ் பண்ணி விட்டேன்? ஆ, புளுத்திக்குள்ள வாய்மையே கிளறா போகுது காலங்காத்தால. கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருங்களோ எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கைஸ் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமையா? நீ ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமாங்க மக்களை, ஞாயிற்றுக்கிழமைன்றது கூட தெரியல மக்களே. காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், அதனால வேற ஒன்றும் இல்லை. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த மாதிரி எவனா ஒரு தலைவு போடுவோம் அப்படின்னு லைவ் பார்க்க போகலாம் அப்படின்னு வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். கைஸ் ஒன்று சொல்லுங்க, கைஸ் கமெண்ட்ஸ் படிக்க முடியலையே கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒன் வர்ஸ் ஒன் ஓப்பன் லைவ் சேலஞ்ச் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் வந்து பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தரமான சம்பவங்களை நிறையவே வந்து பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரூம் கார்டு நேற்று வரவே இல்லை, ஃப்ரைடே வேறு வரல, அது வேறு ஒரு பக்கு எனக்கு திரும்பும். ஐ கேன் ஃபீல் இட். ஏன்னா எனக்குமே வரல. என்னடா அது உயிரை கொடுத்து டாக் பேஜ் எடுத்தா ரூம் கார்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒன்றும் எடுக்க மாட்டோம், கிளிட்மேட் தான் எடுப்பாங்க. இருந்தாலும் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அதே மாதிரி முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால யாரையுமே வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ லைவ் ரொம்ப வந்து பொக்கையாக போதியா. வணக்கம் எவ்ரி ஒன், வணக்கம் வணக்கம் தலாயம் பேக். வாங்க வாங்க வாங்க, ஃபிஸ்ட்டு ட்ரிக்கு சொல்லுங்கள். ஃபிஸ்ட்டுக்கிட்டலாம் பெரிய ட்ரிக்கெலாம் இல்லை ப்ரோ. மொத்தமாக அவ்வளோ 1000 டைம்ல எடுத்து வச்சுங்க, கடைசியாக 1000 டைம்ல கொடுத்துருவானுங்க, வாங்கிக்கோங்க அவ்வளோதான். ஃபிஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் போய் ட்ரிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பருப்பு கூட கிடைக்க முடியாது. வேறு ஏதாவது ஈவெண்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஏதோ நியாயம். பட் இந்த மாதிரி ஃபேடடிகளுக்குலாம் நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப ரேர். அதெல்லாம் கரீனாவே மனசு வச்சு கொடுத்தா தான் உண்டு. கொடுக்க வாய்ப்பு இல்லை, அதனால தான் இல்லைனா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுருப்பேன். நேரம் காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் அதை பார்த்துருக்கேன். இப்போ யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள் 9 டைமண்ட்ஸு. நான் 9 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆணையும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைத்தது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். சரி காய், இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். 600 டைமண்ட்ஸு ஃபினிஷ் ஆகும். எது ஃபிஸ்டா கிடையவே கிடையாது, போய் செக் பண்ணி பாருங்கள். 600 டைமண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு 600 டைமண்டில் முடிகிற விஷயமா அது. கேமிங் வித் அல்கன், வாங்க 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 ப்ரோ. சீமை யூஐடி, ஓகே ஓகே ஓகே, வாடா மாடி.
1300 டைமண்ட்ஸ். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது இப்போ ஜென்ரலாக இப்போ பாரு, நான் உங்களை வந்து டீச் பண்ணணும், நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்கிறதுக்காக பண்ணலை, நான் வந்து எடுத்து சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜென்ரலாக ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டோமா, ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் பின் நைன், அடுத்து 19, அடுத்து 39 இல்லை 49 சம்திங் வரும், அதுக்கப்புறம் 69 வரும், 99 வரும், 199 போகும், மேலே போகும். ஆனால் இந்த ஃபிஸ்டிக் வந்து உண்மையிலே வந்து டைமண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. மேபி இது எவ்வளோவில் முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணவங்களால் மட்டும்தான் தெரியும். நான் இன்னும் ஸ்பின் பண்ணலை, ஸ்பின் பண்ணவங்களோட வீடியோவும் பார்க்கல. எனி வீடியோஸில் பாருங்கள். ஓ மை காட், என்ன அது 600 டைமில் ஃபிஸ்ட் எடுக்கிறதா? 599 டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட் எடுத்துடலாம். ஓ 299, அடுத்து 599. ஓ மை காட், ஓகே ஓகே. இதே நீங்கள் நார்மலாக ஃபெடர் வீலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 199, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 399 சம்திங்ஸ் இல்லை 499 சம்திங்ஸ் வந்தது. இது தடவை போக போக இருக்க இருக்க எல்லாத்தோட ரேட்டு ஏற்றிட்டே தான் போயிட்டுருக்குறான் நம்ம சர்வரில். அதே மாதிரி பிரேசில் சர்வரில் இருக்க இருக்க எல்லாத்தோட ப்ரைஸு கம்மியாகிட்டே தான் போகுது. ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அங்கெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சர்வர் மாதிரி இல்லை, பிரேசில் சர்வர்லலாம் உண்மையிலே வந்து ஒரு பொன்னான இது. ஏய் மயிர்புடி, காலையிலேயே கடுப்பேற்றத்துலேயே தான் வேலை பார்த்துருக்காங்க. எஸ் அதான் அதான் சொன்னேன். ஓகே 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 ப்ரோ, கஸ்டம் கிரியேட் பண்ணவா? கிரியேட் பண்ணுங்கள் ப்ரோ. 1 வர்ஸ் ஒன் தானே போட போகிறோம். நீ ஊர் கூட வச்சுட்டு விளாட்லான்னு பார்த்தேன், ஆனால் நான் எல்லார் கையிலையும் ரூம் கார்டு தான் இல்லை. கதவை சாத்திரம் மூஞ்ச போரு. ஆ வயரை கட் பண்ணிட்டு போ. அறிவு கட்டவனெல்லாம் கூட வச்சுருந்தா அப்படி தான். வெயிட் ப்ரோ, நான் தான் ஃபஸ்ட்டு தான். ஓகே ஓகே சரி, க்ரியேட் பண்ணுங்கள் ப்ரோ. ட்ராகோவேக்கு எவ்வளோ ஸ்பின்னு? இப்போ ட்ராகோவேக்கையும் சேம் இதே மாதிரி ஃபேடட் வீலில் தான் வந்துச்சு. அப்போ அதுக்கு டைமண்ட்ஸ் ஆனால் கம்மி தான், அதுக்கு டைமண்ட்ஸ் கம்மி, சம்திங் 600 என்மோ தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஃபிஸ்ட்டுக்கு செம்ம அதிகம் ப்ரோ. பிரேசில் சர்வர் நம்ம கண்ட்ரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த மெக்கலோட கண் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கெல்லாம் டாப் அப் ஈவெண்ட்ஸ் மினிமம் 100 டைமண்ட்ஸ் வரும். அங்கெல்லாம் நம்மளுக்கு 1000 டைமண்டில் கொடுக்குற ஒர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 100 டைமண்டில் கொடுத்துருவாங்க. சப்போஸ் சொல்ல முடியாது, ஒரு சில டைம் ஒன் டைமண்ட் டாப் அப்லேயே கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த டைம்லாம் பார்க்கும்போது பிரேசில் சர்வர்லாம் அப்படியே ஒரு பொறாமையாக இருக்கும். அவனுங்கெல்லாம் கொடுத்து வச்சவனுங்க அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் அங்கே யாருமே டாப் அப் பண்ண மாட்டாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஏன்னா அவங்க அதிகமாக டாப் அப் பண்ணாத காரணத்தினால அவங்கள டாப் அப் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வந்து கம்மி டைமண்ட்ஸ்க்கு தரதே. ஆனால் நம்ம சர்வர் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்வரை வந்து ஸ்கேம் 1992 மூவியில் யூஸ் பண்ணுற மாதிரி காசு எடுக்கிற ஒரு பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க நம்ம சர்வரை. ஏன்னா இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து இந்த ஒரு தெருவு எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் பசங்க ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்கன்னா அதில் 8 பேர் 7 பேராக நீ டாப் அப் பண்ணுறான், வீக்லி போடுறான், எல்லாம் விளாட்றான். நானே இந்த ஐடியில் இந்த எலைட் பாஸ் போட்டதோடு சரி, எனக்கு தெரில என் தம்பி பார்த்தீங்கன்னா மெக்கலோடகன் எடுத்திருக்கான், என் பசங்க எல்லாருமே எடுத்திருக்கானுங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. போய் ஐடியை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு கையில் வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனமான உலகம் மூவ் ஆகிட்டு இருக்குதுங்கிறத பார்த்துக்கங்க. ஓகே ஓகே ப்ரோ, நோட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துறீங்களா, மறக்காம லைக் பண்ணி பாருங்க. நீங்களும் 1 vs 1 ரூம் சேலஞ்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு கொடுங்க. மோஷன் எனிபிளா புரியல ப்ரோ. சரி, அவங்க யாராவது ரூம் கிரியேட் பண்ற வரையும் ஜஸ்ட் நம்ம வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் மேட்ச் போமா? கேன் ஐ பிளே வித் யூ ரேங்க் கேம் பிளே? பண்ணலாமே, கன்ஃபார்ம் பண்ணலாமே. ஐ ஆம் டோல்கேட் ப்ரோ. ஓ மை காட், நான் இங்கே திருச்சியில் டால்மியாபுரம் ப்ரோ. டால்மியாபுரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மானிட்டைசேஷன் ஆணிச்சேன் ஆயிடுச்சு. இதெல்லாம் எனேபிள் தான், எனேபிளா? எனேபிள் தான், எனேபிள் தான் ப்ரோ. டிராகோவேக்கே மேக்ஸ் பண்ணினேன், எவ்வளோ டைமண்ட்ஸ் தலை. நான் எங்கே மேக்ஸ் பண்ணேன், இது 6th லெவல் தான், இது இன்னும் மேக்ஸ் லெவலே கிடையாது. ஸோ இது கொண்டு வரதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையில் என் சொத்தை ஐய வச்சுட்டானுங்க. கையில் வந்து அப்போ ஒரு சம்திங்ஸ் ஒரு 3000 ருபீஸ் எவ்வளோ இருந்தது. ஸோ நான் வந்து மற்றவங்க பண்ணுற மாதிரி ரீஃபண்ட் அடித்தோ அது மாதிரி பண்ண கிடையாது. இந்த நிறைய பிளேயர்ஸ் வந்து லெவலப்பர்ஸ் போடாமல் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை வந்து நான் கேட்டேன். அது கிடச்சது ஒரு 4-5 அக்கௌண்ட் தான் கிடச்சிச்சு. வேறு வழியே இல்லாமல் பசங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு 5-6 அக்கௌண்ட்டை பிடிச்சி 7 அக்கௌண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வாங்கி கொடுங்கடான்னு சொல்லி வாங்கினேன். அதுக்கப்புறம் நானே ஒரு 2-3 அக்கௌண்ட் வச்சுருந்தேன் 30 லெவலுக்கு மேலே. அதில் போய் லெவலப் பாஸ் போட்டு டைமண்ட்ஸ் மூலிமா கிஃப்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏகே லெவல் 6 வந்தது. ஸோ அடுத்து இது வந்து 7 தான். மேக்ஸிமம் இந்த ஐடி வந்து என்கிட்ட இருக்காது கைஸ், மேக்ஸிமம் கூடிய சீக்கிரத்தில் சோல்டு அவுட் ஆகிடும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், பிஇ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். கேட்காத பேராக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க.
ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன என்னோட டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ, இசிஇ, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல். ஸோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே நம்மளுக்குலாம் நாக்கு தள்ளும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 75% இல்லை 65% மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஒன்றுத்துலேயும் தனித்தனியாக படிக்கிறதே எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ வந்து 3 சப்ஜெக்ட்ஸை வந்து மிங்கிள் பண்ணி எனக்கு ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே காண்டேறும், புரிஞ்சிக்கவே முடியாது, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால தான் எக்ஸாம் டைம்ஸ்லாம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் நான் லைவ் போடுறதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா புரிஞ்சிக்கிறதே கஷ்டமாக இருக்கும், அதில் வேறு படிக்கணும், புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கும் போது இன்னும் அது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா பக்கமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஃபீல் பண்ணலாம் ஈஸின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். செகண்ட் டிலைட் இருக்கா ப்ரோ சொல்லுங்கள் அந்த ட்ரெஸ் போட்டு. இல்லை ப்ரோ செகண்ட் டிலைட் இல்லை, நான் வரேன் ப்ரோ ஆதித்யா ப்ரோ இருங்க. கைஸ் இன்னைக்கு மார்னிங் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒன் ஆஃப் த ஒரு மெம்பர் வந்து மெம்பர்ஷிப் போட்ட மெம்பர். ஸோ அவரோட மேட்ச் தான் வந்து ஃபஸ்ட் மெம்பர் மேட்ச்சாக போடுறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலில் இது மாதிரி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ரேட் ஒன்லி 29. நீங்கள் 29 ருபீஸ் ஆஃபர் போடுவீங்கல்ல, சேம் அதே ப்ரைஸ் தான். நீங்கள் இன்னும் 160 ரூபாயோ வீக்லிக்கு போடுறதோலாம் நீங்கள் ஒன்றும் இங்கே வீக்லிக்கு போடுற மாதிரி 160 ரூபாவோ எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கைஸ். ஜஸ்ட் ஒரு 29 ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும், நீங்கள் வந்து வீக்லி மெம்பர்ஷிப் வந்து மந்த்லி வீக்லினே போகுது மெம்பர்ஷிப், சேனல் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ப்ரோ டிஜிஎம் கேமிங் சண்டருக்கு சப்போர்ட் பண்ண மாற்ற, நீயும் என்ன என் காலேஜ் தான். யோ யோ நான் ஃபோனே எடுக்கிறது இல்லையா, ஏன் எக்ஸாம் போயிட்டுருக்குதா தம்பி, உனக்கு தான் தெரியாதா செகண்ட் இயர் இருக்கலாம், எக்ஸாம் போயிட்டு தேர்ட் இயர் ஃபைனல் இருக்கலாம், எனக்கு வேறு ப்ராஜெக்ட்லாம் இருக்கடா, அதனால தான் நான் ஃபோன் அதிகமாக எடுக்கிறதில்ல. மேக்ஸிமம் வந்தனா லைவ் வருவேன், லைவ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன், ஆன்லைன் கிளாஸு கூகுள் சேட்டுன்னு போயிடுவேன். கன்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறேன் கைஸ், எல்லாருமே பண்ணுறேன் கைஸ். ப்ரோ நான் 4 ஹிட்லர் அப்புறம் இல்லை ப்ரோ இன்ஜன் எஃப்எஃபா ரோஹித் நீ அது ப்ரோ சூப்பர் ப்ரோ வில்லேஜ் ப்ளீஸா வில்லேஜ்லாம், நான் வில்லேஜ்லலாம் இல்லை ப்ரோ, நீங்கள் வேற ஆரம்பமே அனமக்கலமாக இருக்குது, ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து வைஃபை போட்டு உறிஞ்சிப்பானுங்க, அதனால தான் இந்த மாதிரி நிலைமைகள் ஆகுது. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹாய் ப்ரோ ஐ ஆம் ஜி தோகே. கிளைம் ரூம் கார்டு, ஆமாம் குட்டின் கிளைம் ப்ரோ, அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஐ ஆம் ஒன்லின்னு ப்ரோ, ஐ ஆம் ஒன்லி லைக்கா. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா, மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். 40 லைக்ஸ் கொடுத்துடுங்க, சீக்கிரம் வந்து 100 லைக்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். இன்றைக்கி லைக் டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைப்போம், மேபி இன்னைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து கொஞ்சம் வெகுநேரமாக போவதற்காக வாய்ப்புண்டு. வானிலை அறிக்கையில் வானிலை அறிக்கை எப்படி வாசிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வாசிச்சு பார்க்கலாமே, சும்மா வாசிச்சு பார்த்தேன். கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருங்களோ எல்லாருமே மறக்காம லைக் பண்ணி பாருங்கள். இதில் லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். நான் கிஎம் டிஎன் கிங்டம்ல இருந்தேன். ஓ மை காட், ஓகே சொல்ல புரியல ப்ரோ, தாங்க ப்ரோ, என்ன என்ன ப்ரோ ப்ரோ கால் நோ ப்ளீஸா. மொபைல் நம்பர்லாம் ஊருக்கே தெரியும் பாய் நீங்கள், அதனால தான் அது கொடுத்துட்டு நான் படாத பாடு இருக்குது. காலேஜ்லேருந்து கால் பண்ணால் கூட தெரியாது, நான் அண்ணன் நம்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணிச்சுன்னா ஒரு நாள் போட்டாங்க டோஸ் முடிஞ்சிச்சே எங்கே அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ கேவோ அண்ணா ஐடி ஹேக், ஆமாம் ப்ரோ ட்ரை பண்ண ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் எங்களால் எதுவும் பண்ண முடியல. அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களோட கையை மீறி தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் யாரோ ஒரு கூட இருந்து தான் யாரோ வேலையை பார்த்துருக்காங்க, யாருன்னு தெரியல.
அவரை ரொம்ப நம்பி நம்பின பர்சன்ஸ் தான் சம்திங்ஸ் யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க. ஐயோ இந்த நெட்டு புக்கு வேற என்னையா இப்படி பண்ணுது, ப்ளீஸ் ரெக்கவர் பண்ணுங்க ப்ரோ. நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. நான் என்ன எத்திக்கல் ஹேக்கரா ப்ரோ? ஐ டூ மை பெஸ்ட் அண்ட் ட்ரை மை பெஸ்ட் ப்ரோ. அதுதான் ப்ரோ, சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான் ப்ரோ. என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், அவ்வளோதான். யோ யோ என்ன வெறுங்கையில் ஊற்றிட்டு இருக்கான்? ஹேய் என்னடா யாரும் குளோவில் எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு நாலு நாள் கஷ்டம் இல்லாமல் அப்படின்னோடனே கேம் பிளே இப்படி மக்கமாயிடுச்சு. என்ன நெட் இல்லாமல்? அடையோ ப்ரோ, கேவா கூட ஒன் மாஸ் ஒன் ப்ளே பண்ணுங்கள், ப்ளே பண்ணி வீடியோ போடலாம் ப்ரோ. பட் அவர் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல அவர் வந்து ஒரு ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் பிளேயர், ஃபன் என்டர்டெயின் பண்ணுறவர். அவரை போயிட்டு பிடிச்சி ஒன் மாஸ் ஒன் போட்டு அடித்து வீடியோ போடுறதுல உடன்பாடு இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். ஹாய்ண்ணா, நவ் ஒன்லி கேம் டு லைவ் அண்டு ஹோம் கிரவுண்டுக்கு போயிட்டேன். ஓகே ஓகே, ஹோம் கிரவுண்ட்னா என்ன, கிரிக்கெட் கிரவுண்டா? இப்போ ஊர் போகிறிருந்தா கோரி என்ன, எங்கள் பசங்க கையில் தான் கறினா? புரியல ப்ரோ. நான் ஃப்ரீ ஃபயர் மெயில் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே 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 ஓகே, ஃப்ரீ ஃபயருக்கு மெயில் பண்ணலாம் ப்ரோ. அது எல்லாருமே பண்ணலாம் ப்ரோ, எல்லாருமே பண்ணோம். ஏன்னா ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்க, இப்போ ஒரு உங்கள் முன்னாடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி இருக்குது. ஒரு லாரி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஒரு பாதையில் அந்த நீங்கள் போகிற ஒரு பாதையில் ஒரு லாரி இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த இடத்துல ஒருத்தர் போய் தள்ளனா அந்த லாரி நவுத்த முடியுமா? இல்லை ஒரு 10-20 பேர் தள்ளனா அந்த லாரி நவுத்த முடியுமா? நான் ஒருத்தர் மெயில் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய ஆளாக ஆகிட போகுது. ஏன்னா நான் ஒன்றும் பெரிய யூடியூபரோ கிடையாது கரீனாவை பொறுத்த வரையும். என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நானும் பெரிய யூடியூபர் கிடையாது. நம்ம மெயில் பண்ணோடனே ஓ சாரி ப்ரோ அப்படின்னு உடனே நம்மளை ரிப்ளை பண்ணுவானுங்கன்னு சொல்ல முடியாது. பட் எல்லா பேர் எல்லா எப்படி சொல்கிறது, எல்லா யூசர்ஸும் வந்து அந்த ஒரு மெயிலை வந்து இன்னும் திருப்பி திருப்பி பண்ணுறாங்க. சரி, ரூம் கார்டு கிடைக்கல போல இருக்குது அப்படின்னு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது ப்ரோ. டி யூ ரிமெம்பர் மீ? சொல்லு ப்ரோ. டேடி கேமர் சொல்லுங்கள் ப்ரோ. டேடி கேமர்னு தெரியுது ப்ரோ, ஆனால் உங்கள் நேம் என்ன நான் மறந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ மணி கூட ஒன் மாஸ் ஒன் போடுங்க, கன்ஃபார்ம் போடுறேன் ப்ரோ. டியூ ரிமெம்பர் மீ? ம், நான் ப்ரோ தான் ப்ரோ. யோ இன்ஜன் எஃப்எஃப் யார் ப்ரோ நீ? என் பேரை வச்சுக்கிட்டு இருக்க, அதுலேருந்தான் நானும் டவுட் ஆனே கொஞ்சம் முன்னாடி. மிஸ்டர் கேமர் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ப்ரோ. ஐ எம் 2K கேமர்ஸ் லேட். ஓ வாங்க 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 வாங்க. நெட் இல்லாமல் வந்துட்டு இருக்கிறாரியா மனுஷன்? என்னடா அது ட்ராக் பண்ண? யோ இன்னையா நிக்க மாட்டாங்குது, நிக்க வேணாங்குதியா ப்ரோ? உங்க கிளிட்டி நேம் எய்ம்பாட் ப்ரோ. ப்ரோ நான் அனீஷ் ப்ரோ கூட ஒன் வர்ஸ் ஒன் ப்ளே பண்ணேன், நல்லா விளாடுவானே. எப்படி விளாண்டான் ப்ரோ? ரூம் கார்டுக்கு வரல. அதான் ப்ரோ, அதான் ப்ரோ, அது ஒரு பக்கு ப்ரோ, மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. மேபி அதை தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ப்ரோ, பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ப்ரோ. ப்ளீஸ் ஃப்ரீ ஃபயர் ஐடி ரெக்வஸ்ட் கன்ஃபார்ம். ஐ எம் எய்ம்பாட். ஓகே ஓகே ஓகே. ரூம் கார்டு வை கிடைக்கல. டே நானும் உங்களில் ஒருத்தன்டா, என்ன என்ன நொய் நொய் கேட்டேன், நான் என்னடா பதில் சொல்லுவேன் தெரியலடா. நானும் உங்க கூட தானடா இருந்தா, எனக்கு எப்படி தெரியும்? மேபி ஏதாவது பக் ஆயிருக்கும், இல்லை சர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஐயோ கொள்றீங்களே கைஸ். யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா? மறக்காம எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். கஷ்டப்பட்டு ரூம் கார்டு கிரியேட் பண்ணிட்டு வந்தார், தலைமை நெட் இல்லாமல் போயிட்டார் ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் ஐடி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த மேட்சை முடிச்சுட்டு நானே ஷோ பண்ணுறேன் ப்ரோ, இருங்க ப்ரோ. அப்புறம் ரூம் கார்டு கிடைக்காது. நீங்களும் யாராவது ரூம் கார்டு இருந்தது அப்படின்னா ரூம் கிரியேட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நம்ம வந்து ரேங்க்டு கேம் ப்ளே பண்ண போயிடலாமா? பசங்க கூட வந்து இன்றைக்கி ஸ்குவாட் கேம் ப்ளே போட்டலாம். என்ன மன்னித்து தம்பி அவர்களே, நெட் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள், அதற்கு நான் காரணமாக மாட்டேன். ஆனால் வேறு வழியின்றி உங்களை அடிப்ப சூழ்நிலை அடிக்கும் சூழ்நிலை நான் உள்ளேன்.
எதில் அடிக்கலாம், டெசர்ட் ஈகிளா M1887? டப்புன்னு சொல்லுங்க, டப்புன்னு சொல்லுங்க, டப்புன்னு சொல்லுங்க. 107 போடலாமா ப்ரோ? போடலாம் ப்ரோ, ரூம் கிரியேட் பண்ணிட்டு ஐடி பாஸ்வேர்ட் சொல்லுங்க. டெசர்ட் ஈகிளா M1887? டெசர்ட் ஈகிள் M1887? டெசர்ட் ஈகிள் M1887? ஜோன் வருதியா? சீக்கிரம் சொல்லுங்கயோ. M1887 இருங்க, இப்போ வந்து கொஞ்சம் கைஸ் யாரையா இல்லை. ஏய் இன்னும் எலிமினேட்டா? ஆடா பாவிங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கல்ல ஈகிள். போன மேட்ச் பாருங்க அட, இது எலிமினேட்னு காட்டிடுச்சா அடையா. ரெண்டாயிரத்தி 2021 ஒரு நல்ல காமெடி காலங்காத்தால ஆரம்பிச்சிருச்சு. கஷ்டப்பட்டு போயிட்டு இட்டில் வச்சு அப்படி ஆயிட்டுனா புஸ்டன் எலிமினேட்னு காட்டிடுச்சு. 4x4 ரூம் போடும் ப்ரோ, அங்கெல்லாம் நான் ஸ்குவாடோட போடணும் ப்ரோ. 4x4 போடுறது வந்து ஒரு ஸ்கில்லு தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த இடத்துல உங்களோட ஸ்கில்லு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக காமிக்க முடியாது. நான் வந்து எப்படின்னா, நான் தோத்துனா அது ஏன் காரணமாக இருக்கணும், ஜெயிச்சினாலும் அது ஏன் காரணமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ புரியுதா? அதனால தான் நான் வந்து 1x1 போடுறேன். கைஸ் லைக் பண்ண பார்த்துறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஏன்னா 4x4 பொறுத்த வரையும் நான் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, டீம்மேட்டை நம்புவேன். எக்கானது கொண்டு கைஸ் 4x4 ரேங்க்டு ஸ்குவாடு அப்படின்னா டீம்மேட்டை மட்டும் நம்பிடாதீங்க. ஏ வள வள பேக்கப் கொடுறா அப்படின்னா நாங்கள் உட்காந்து ரூட் அடிச்சிருப்போம். ஆடா பாவி, இப்படி ஆயிடும் பொங்குனேன். இப்படியே மூஞ்சில் சாமி தடிச்ச மாதிரி ஆயிடும். எனக்கு போனா நீங்களும் உங்கள் டீமும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவேன் ப்ரோ. ரேங்க் ப்ளே பண்ணலாம், டீம் கோட் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, வேறு யாரும் ஒரு ஐடி பாஸ்வேர்டும் தரல. ஸோ நான் இந்த மேட்ச் முடிச்சுட்டு டீம் கோட் கொடுக்குறேன், நம்ம எல்லாம் போயிட்டு ரேங்க் ப்ளே பண்ணலாம். டீல் ஓகேவா? பட் உள்ளே ஜாயின் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தராக ஃபால்கன் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். ப்ளீஸ் ரெக்வஸ்ட் ப்ரோ, இது என்னோட பெர்மனன்ட் ஐடின்னு சொல்ல முடியாது ப்ரோ. இது என்னோட பெர்மனன்ட் ஐடி ஆகும்போது நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் ப்ரோ. யோ சாரி, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியலையா. ஐ கம் கிரியேட் ப்ரோ. ஓகே ப்ரோ, கிரியேட் பண்ணுறீங்கன்னா கிரியேட் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க, கன்ஃபார்ம் வரேன். யோ 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 கன்ஃபார்ம் ரேங்க் ப்ளே பண்ணலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஹாய் ப்ருடா, ப்ருடாஸ் அது ப்ருடா இல்லை ப்ருடாஸ், ப்ருடாஸ் அப்படின்னா பிரதர்ஸ். ஹலோ பிரதர்ஸ். கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இதில் லைக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ப்ரூடானா என்ன ப்ரோ? பிரதர்ஸ் ப்ரோ, பிரதர்ஸ். இவர் விஞ்சன்ஸோ யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரூடாஸ், ஹலோ ப்ரூடாஸ். அப்போன்னா ப்ரூடாஸ் மீன்ஸ் பிரதர்ஸ், நீங்களாம் என்னோட பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. கைஸ் யாரையா என்ன லைக் பண்ண பார்த்துருக்கீங்களா மறக்காம லைக் பண்ணி பாருங்கள். இதில் லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் யூ. நீ க்ளோவல் குள்ளே தான் போகிறோம் அடிக்கிறீங்க, இதெல்லாம் கல்லாட்டாங்க நான் வந்து மாட்டேன். ஹலோ வில்லு, ஐயோ இன்னும் மேலே பட மாட்டேங்குது. ஏய் ஏய் ஏய், நீ க்ளூவால் விட மாட்டேங்குது. ஓ மை காட், எவனோ நம்மளுக்கு எதிராக சனி சே சதி வேலை செய்கிறான். வாருங்க, உங்களில் ஏதோ ஒரு கருப்பாடு மந்திரம் போட்டுருக்குது. ஐ எம் ஸ்டடியிங் ஃபஸ்ட்டு, மை ஹெட் ஷாட் ரேட் இஸ் 99. ஹேண்ட்ஸ் ஆஃப், ஹேண்ட்ஸ் ஆஃப், ஹேண்ட்ஸ் ஆஃப். நல்ல ஒரு ஹெட் ஷாட் ரேட் 99.
சாரி 89ஆ ஓ மை காட் சாரி மை மிஸ்டேக் அல்லாஹ் வில்லாஹி வந்து விட்டேன் வந்து விட்டேன் கைஸ் யார் யார் லைக் பண்ண மாட்டீங்களா மறக்காம லைக் பண்ணி பாருங்க இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரொம்ப என்னது ப்ரோ ரொம்ப இழுக்காதீங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்க ஓ மை காட் ஓகே ஓகே ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ தருபுரம் முடிச்சு வந்துடுறேன் நான் என்ன முடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் க்ளூவால் விட மாட்டேங்குதே சரி கேம் பிளேவை காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது வுல்ஃப் ப்ரோ நோட் பண்ணிட்டேன் ப்ரோ வரேன் ப்ரோ இருங்க ப்ரோ முடிச்சிடலாமா கைஸ் ஆனால் நம்ம ஏதாவது நெட்டு பக்கு கிட்டு பக்குன்னு ஏதாவது ஒன்று வந்து முடிச்சு விட்ருவோம் அது மட்டும் எனக்கு தெரியும் ஐயோ இல்லையா ஹெட்ஷாட் வாங்கினாங்க என்னென்னமோ வாங்கினாங்க சாவணாங்கிறாங்க யோ யோ அங்கே ரெண்டு அடி இங்கே மூணு அடி எவ்வளோ அடித்தாலும் சாக மாட்டேங்கிறாரியா நான் தான் சொன்னேன்ல நெட்டு பக்கம் வச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கிறாரியா என்ன தான் டேமேஜ் ஆனாலும் சாக மாட்டேங்கிறாரு ப்ரூ யூ சேட் ஐ வில் சப்போர்ட் யூ பட் நாட் டூயிங் எனி திங் நைட் மேர் எஃப் இல்லை ப்ரோ இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்களே இதே மாதிரி நான் உங்களை நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு 1000 பேர் கேட்டால் நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுவீங்க அதாவது என்னை சப்போர்ட் பண்ணுங்க என்னை சப்போர்ட் பண்ணுன்னு 1000 பேர் கேட்டால் 1000 பேரில் நீங்கள் எத்தனாவது பேர்னு உங்களுக்கு தெரியும் உங்களை எத்தனாவது ஆளாக நான் சப்போர்ட் பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் 1000 பேர் கேட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நான் சொல்லணும் 1000 பேருக்கு மேலே கேட்டாங்க ஏன்னா இன்றைக்கி தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு கேமிங் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேமிங் சேனல் கிடையவே கிடையாது கேமிங் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் கேமிங் சேனல் இருக்குது இது யாருக்கு தெரியும் லேக்ஸ் ஆஃப் கேமிங் சேனல் இருக்குது ஏன்னா இன்றைக்கி கையில் சின்ன சின்ன ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற ஒரு ஒரு சின்ன பையனுமே இன்றைக்கி சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான் அவன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் பட் ப்ரொமோஷன் 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 அப்படிங்கிறதா காமன் விஷயமா இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் ஓகேவா ஸோ அதனால் நான் எப்படி சொல்கிறது முடிஞ்ச வரையும் நல்லா சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கவலைப்படாதீங்கண்ணா ஆஃப்டர் இம்பாக்ட் மேடி தென் யூ சே ஆஃப்டர் இம்பாக்ட் மேடி தென் யூ சே அப்படின்னு சொன்னேன்னா ஸோ ஆஃப்டர் இம்பாக்ட் மேடிக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கம்யூனிட்டி போஸ்ட் எத்தனை போஸ்ட் போட்டேன்னு தெரியல ஒரு ரெண்டோ சம்திங் போட்டிருப்பேன் அந்த ரெண்டுமே என்கிட்ட 1 வீக்காக கேட்டதுக்கப்புறம் தான் நானே போட்டேன் ஏன்னா அந்த 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்டிவ்லே இல்லை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை ஸோ நான் அப்படி அந்த ஒரு கம்யூனிட்டி போஸ் வந்து அந்த சுச்சுவேஷனில் சரி கம்யூனிட்டி போடாமல் ஓட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் நம்ம பசங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் ஆல்ரெடி வீடியோக்கான ரெஸ்பான்ஸ்லாம் கம்மி ஆயிடுச்சு சரி கம்யூனிட்டி டபாவது போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் மற்றபடி வந்து நான் எப்படி சொல்கிறது இந்த நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவானுங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் என்ன எப்படி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய எனக்கு ஃபேவர் ஆனவங்களுக்கு தான் பண்ணணும்லாம் நான் பண்ண கிடையாது இன்னும் நான் டீப்பாக இறங்க ஆரம்பிக்கலை ஸோ இன்னும் நான் எவ்வளோ டீப்பாக இறங்கி பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் பண்ண ஆரம்பிக்கல பண்ணனா இது பண்ணிடுவேன் ப்ரோ இங்கே பாருங்கள் ஹேவிங் 2 9 ஒன்று வந்திருக்கான் ஸ்பெக்டேட் போட்டு ஜாயின் பண்ணுங்கள் நான் கன்ஃபார்ம் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதான் ப்ரோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்னோட வெயிட்டிங்லாம் 1.5 வருஷம் ஆச்சு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி இந்த 13,000 சப்ஸ்கிரைபர்ஸில் நிற்கிறேன் ஆனால் இதுலேயும் ஆக்டிவ் வியூவர்ஸ்னு பார்த்தா ஒரு 2,000-3,000 பேர் தான் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்த்துருங்களா மறக்காம லைக் பண்ணி பாருங்க ஐயோ என் யூஐடி சொல்கிறதுக்குள்ளே போயிடுச்சேன் யாராவது அதை பாஸ் பண்ணி அப்படி நோட் பண்ணிக்கோங்க யாருக்கு வேணுமோ ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் கைஸ் வெல்கம் வெல்கம் எவ்ரி ஒன் வெல்கம் வெல்கம் வெல்கம்
யார் யார் லைக் பண்ணா பாத்துருக்கீங்களா, மறக்காம எல்லாருமே லைக் பண்ணி பாருங்க. இந்த லைக் பட்டன் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னைக்கு கஸ்டம்ஸே ஆடுவோமா இல்ல ரேங்க்டு மேட்ச் போவோமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க கை. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. 2 vs 2 எனக்கு டீம் மேட் இல்ல ப்ரோ, ஆனா 2 vs 1 ஆடலாம் வாங்க. என்னடா 18-24 தான் இருக்குது பிங்கு, ஆனால் க்ளூ அவ்வளோ க்ளூவானாங்குது. ஏன் ஹெச்ஆர்டிக்கு சாக மாட்டேங்கிறாங்க? எப்பா எத்தனை அடி ப்ரோ? யூ இது யூ பிளே சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோ. ஆமாம், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தான் ப்ரோ ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நானும் வரேன் ப்ரோ. ஓகே 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 ஓகே, வரலாம். ரூம் மேட்ச் வந்து டிஜிபி டாடி பிடி பை என்கிட்ட 50 diamonds இருக்குது, 1 stone கிடைக்குமா? டவுட் தான் ப்ரோ, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமலே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லை. நான் வரவா ப்ரோ? வரலாம் ப்ரோ. நீங்களும் ரூம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ளே பண்ணுவேன் ப்ரோ. இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம். ஒரு எஃப்டி தமிழ் எக்ஸ்பிரஸ் சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஏதோ சொன்னீங்க, அது என்னன்னு புரியல. யூ பிளே வித் சப்ஸ்கிரைபர்ஸா? கைஸ் யார் யார் லைக் பண்ண பாத்துறீங்களோ எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஐ என்னது, ஐ போட் 8 minutes மாண்டேஜ் 2 videos பட் நோ சப்போர்ட். 2 videos 8 minutes மாண்டேஜ் போட்டிருக்கீங்க, உங்கள் சேனலில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்களேன். ஐ எம் வெயிட் ஃபார் யூ டேடி கேம். ஓ மை காட், ஆனால் ரூம் ஐடி பாஸ்வேர்ட் எடுத்து கொடுக்கல, கொடுத்தா தானே வர முடியும். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ப்ரோ சாரி ப்ரோ, எனக்கு கால் வந்துடுச்சு. ஓம் ஓகே ஓகே ப்ரோ. இதில் என்ன ப்ரோ இருக்கு? டேய் சாய்ராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருக்குல்ல கேஷ், ஒருத்தனை அசிங்கமாக களை ஊற்றணும். கைஸ் ஏரியா லைக் பண்ண பார்த்துறீங்களா எல்லாருமே மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். யப்பா கைஸ் யாரையா லைக் பண்ணா பாத்துறீங்களா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ப்ரோ கஷ்டம் இல்லை, ரேங்க் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறீங்களா? குட் மார்னிங் ப்ரோ, வாங்க 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 ப்ரோ. யூனோ ஐ எம் தட் மார்ஷ்மெலோ. தெரியுதா தெரியுதியா தெரியுதியா? ஐடி ரெக்வஸ்ட். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ கஷ்டம் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் S2 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோ. புரியல தெரியலையே ஏன் புஷ்கன் வந்து அடிக்கிறாரு.
நான் இல்ல கை மண்டையில வச்சு சுட்டாலும் பாடியில தான் விழுமோ அது வின்னா ப்ரோ ரைக்கோஸ் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் ப்ரோ ப்ரோ ஹவு மச் ஃபிங்கர் பிளேயர் யூ ஆர் டூ ஃபிங்கர் பிளேயர் தான் ப்ரோ ப்ரோ ஆஃப்டர் திஸ் டோன்ட் பிளே கஸ்டம் வி பிளே ரேங்க் ப்ரோ அப்படிங்கிறீங்களா யாரும் ரூம் கிரியேட் பண்ணல கன்ஃபார்ம் ரேங்க்கை போட்டலாம் அப்படிங்க ஏன் கவலைப்படுறீங்க அண்ணே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளிச் ஃபைல் ஏதோ அதனால ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதனால ஒன்றும் ஆகாது மேக்ஸிமம் மேட்ச் பக்கு எக்ஸ்டர்டே அண்டு டுடே ம் ஓ ஆமாம் ப்ரோ அது கஸ்டம் கார்டு எதாவது தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியல கைஸ் யாரையா லைக் பண்ண பார்த்துருங்களா மறக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் என்ன பொசு கண்ணு தலைவன் இந்த கண்ணு தைக்கிறாரு ப்ரோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டீம் அப்புறம் ஆப்போனண்ட்டில் ரெண்டு சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படியெல்லாம்ங்கிறீங்களா ஆனால் அதுக்கு நம்மள்ட்ட கார்டு வேணுமே நம்ம கார்டு இருந்தால் அதை க்ரியேட் பண்ணால் தான் வருவாங்க அவங்க வரதே ஒன் வர்ஸ் ஒன் வாடா உன்னை அடிக்கணும்டா நீ பெரிய ஆளாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்காங்க அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது டெசட்டீகளா புரியல ப்ரோ டெசட்டீகள் மட்டும்தானா அப்படி எடுத்தானுங்கிறீங்களா ஆனால் ஆப்போனண்ட்டு நம்மளை ஐட்டி பிடிச்சிட்டு போயிடுவாரே நே அது ஒன்றும் ஆகாதே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகாதியா கிளிச் ஃபைல் போட்டு எல்லாரும் நல்லா ஒன்றும் ஆகாதியா வெறும் காஸ்ட்யூம்ஸ் நம்மளுக்கு மட்டும்தான் அப்பியரன்ஸ் ஆகும் மற்றவங்களுக்குலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இவ்வளோ குழுவாக ஈத்துறேன் ஒரு குழுவில் உழுவுதா பார்த்தியா எவ்வளோ சீக்கிரமாக நடக்குது எல்லாம் ப்ரோ யூ வில்லேஜா ப்ரோ வில்லேஜ்னு சொல்ல முடியாது சிட்டின்னு சொல்ல முடியாது ரெண்டத்துக்கு நடுவில் அது இன்றைக்கி ரூம் கார்டு கிடைக்கல ஆமாம் கிடைக்குமா தெரியல ப்ரோ கன்ஃபார்ம் டவுட்டு தான் அதெல்லாம் கிடைக்குமான்னு சொன்னான் ஐ யூஸ் ப்ரோ நோ நோட் மேட்சிங் ப்ராப்ளம் ஓகே 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 ப்ரோ கைஸ் யாரையா லைக் பண்ண பார்த்துறீங்களோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள் இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்ஸ் இது நெட்ஒர்க் நம்மளுக்கே கைஸ் மேட்சே ப்ராப்ளம் ஆகும் கைஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆகிட்டு இருக்கு தான் யாரும் பயப்பட வேண்டாம் எவ்வளோ சீக்கிரமாக க்ளோ ஆகுது ஐயா அப்பா என்ன புஸ்கல் க்ளோவால் வருவில்ல ஏய் எப்படா நடந்தது இது அடா பாவிங்களா கைஸ் யார் யார் லைக் பண்ணாம பாத்துறீங்களா எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் அடிங்க என்னடா குளோவால் எடுக்க மாட்டேங்குது அட கன்றாவி டே உடையும் அடி அவ்வளோதான் எலிமினேட் தான் வேற வழி இந்தா எமௌண்ட்டை போட்டு எலிமினேட் ஆயிடுவோம் ப்ரோ வாங்க ப்ரோ புரியல ப்ரோ என்ன ப்ரோ ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருங்களா வீட்டு ஏய் நாங்கள் ஜோன் குள்ளியும் லைஃப் போகாமல் நிற்போம்டா நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படிடா சுனாமியிலே தும்மிங்க போடுறவங்க ரைடு என்ன ரைடு பாரு தும்கிடு ஏடபிள்யூ மே நானும் எடுக்கும் ஏடபிள்யூ இப்போ பாரு வாத்திரைடு வாத்திரைடா ப்ரோ மாட்ரேட்டர் கன்ஃபார்ம் தான் ஏன் வெயிட் பண்ணுங்க அதை தான் ஏன் சிம்பிளாக சொல்லணும் ஏன்னா இருக்கிற மாட்ரேட்டர்ஸில் நான் கழிச்சிட்டு தான் வேலையை பார்க்கணுன்ட்டுருக்கேன் அடிக்கிறவனுங்க திருதுப்புல ஒரு நாள் வரானுங்க திருதுப்புல ஒரு நாள் வரமாட்டேங்கிறானுங்க மாட்ரேட்டர் அப்படிங்கிறது பெரிய கம்பு சுத்திர அதெல்லாம் கிடையாது நீங்கள் மாட்ரேட்டராக இருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் எனக்கும் தெரியல
ரெண்டு கூட வாங்க முடியல பொஸ்கனு. காய் நான் வெளில போகிறேன், ஆனால் போங்க என் காண்டா வித்யா. ஐ கம் இன் மை சேனல் அக்கௌண்ட். ஓகே 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 ப்ரோ. யாராவது ரூம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க, இல்லைனா நம்ம வந்து ரேங்க் எடுக்க மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணலாம். ஏன்னா நிறைய பேரோட கேள் எப்படி சொல்கிறேன், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரேங்க் மேட்ச் வந்து ப்ளே பண்ணலாம், நம்ம ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணலாம். ப்ரோ நீங்கள் வீக்லி தரேன் ஒரு ரூம் கார்டில் பொழப்ப ஓட்டுறோம் நாங்கள், 100 டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு காசு இல்லை ப்ரோ ப்ளீஸ். என்னது ப்ரோ, நீங்கள் மட்டும் இல்லை ஊரே அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் மட்டும்தான் ஏழை, ஊரில் இருக்கவங்களாம் பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இங்கே ஏழை தான், எல்லா மிடில் கிளாஸ், எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதிகமாக ஆசைப்படவும் மாட்டோம், ஆசைப்பட்டதை அதிகமாக எப்படி சொல்கிறது அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். எடுத்தவங்க ஒருத்தவனை வாய ஓட்டிங்க அப்படின்னா சத்தியமான ஏதாவது பேசிடுறேன் ப்ரோ. இல்லை இல்லை என்ன தெரியுமா, யூடியூபராக இருந்தால் அப்பா உங்களுக்குலாம் லட்ச லட்சமாக காசு வரும்டா, ஆனால் அவனுக்கு ஊரை ஏமாத்துறானுங்கடா அப்படின்னு ஒரு ஒரு தாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தாட்டை ஐயோ நீ அப்சர்வில் இருக்குது, ஐயையோ ப்ரோ அப்சர்வில் இருக்கு ப்ரோ, ஸ்பெக்டேட்டுக்கு மாற்றுங்க ப்ரோ. ப்ரோ லைக் பண்ண பார்த்துருங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. ஹாய் ஐ எம் கேம் இன் மை சேனல் அக்கௌண்ட். ஓ மை கா, ஓகே 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 கி 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 எஃப்எஃப் தமிழன் எக்ஸ்பிரஸ். நீங்கள் தான் நைட் மேர் எஃப்எஃப். ஓகே ஓகே ஓகே. கேன் யூ செக் மை சேனல் இன் லைவ். நீங்கள் அதை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்துருக்கணும். இனிமேட் சொன்னீங்க அப்படின்னா எப்படி நான் பண்ணுவேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க. காய்ஸ் இன்னொரு எவ்வளோ லைக்ஸ் கைஸ் வந்து ஒரு 60 லைக்ஸ் இல்லை 70 லைக்ஸ் வந்து 60 இல்லை நியர்பை 70 கொடுத்தீங்க அப்படின்னா 200 லைக்ஸ் வந்து ரீச் ஆகிடும். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹவ் யூ ரீச் 12K சப்ஸ் சேமி? முடியாது. ஸ்டார்ட் பண்ணவா ப்ரோ? நான் அப்சர்வில் உட்காந்துருக்கேன் ப்ரோ, நான் எந்த ஐடியில் வந்திருக்கேனே தெரில அவங்களுக்கு. நான் அப்சர்வில் இருக்கேன், என்னை ஸ்பெக்குக்கு சாரி என்னை பிளேக்கு மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்சர்வில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஸ்பெக்டேட்டிங்கில் இருக்கவன் நான் தான் ப்ரோ. ஓ ஓகே 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 ப்ரோ. இன்வெட்டிவ் என்ன ப்ரோ புரியல ப்ரோ? நான் அப்படிலாம் யாரையும் சொல்ல மாட்டேன் ப்ரோ. நீங்கள் உங்களை சொல்லிக்கிட்டீங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளை நம்ம மேலே நூபு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஊரே நம்மளை நூபுன்னு சொல்லி விட்டுரும். ப்ளீஸ் சென்மி சென்மி சென்மி. என்னையா என்னையா இப்போ தான் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, ரூம் க்ரியேட் பண்ண வரே. கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்த்துருக்கீங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ், முடிஞ்ச வரையும் உங்களோட லைக்ஸை கொடுத்து விடுங்க. கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். ஆடா பாவியில ஃபால் டேமேஜரை கொடுத்து வச்சிருக்கேன். ஏடா அட ஐயோ, தெரியாத்தனமாக கீழே விடணும்னா உடனே இது டேமேஜ் ஆக்கி விட்டுருது. காய்ஸ் யார் லைக் பண்ணால் பார்த்துருங்களா எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ்.
யூடியூப்பில் லேட்டாக தான் தெரியுது ப்ரோ. ஆமாம் லேட்டாக தான் ப்ரோ வரும். புரியல ப்ரோ, என்ன ப்ரோ? ப்ரோ எப்படி ஃபர்ஸ்ட் லைட் போட்டீங்க? நான் போடல ப்ரோ, இது ஃப்ரெண்டோட ஐடி ப்ரோ. நீங்கள் வேறு, நானும் ஃபுல் பேமெண்ட் நான் ஐயா, நான் எத்தனை தடவை லைவ்ல படிச்சு பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறேன், இது நம்ம ஐடி இல்லையா? அவருதியா அவருதியா? நம்ம என்ன ஃபுல் பேமெண்ட் கூட பண்ணலையா? சொல்ல முடியாது, அன்னைக்கு வேணால் திருப்பி வாங்கிக்குவாங்கயா. கைஸ் யாரையா லைக் பண்ண பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். நிக்கில் ஃப்ரீ ஃபயர் வா ப்ரோ. நான் புரியல ப்ரோ, ரேங்கர் மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்காக இல்லை கஸ்டமுக்கு சொல்கிறீங்களா? கஸ்டம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லும்போது கொஞ்சம் ஐடி பாஸ்வேர்ட் அனுப்பிச்சி விடுங்க. இப்போ நான் மேட்ச்சை முடிச்சுட்டு வந்துடுறேன். மறுபடியும் பிங்கு வேலையை காட்டுது ப்ரோ, எப்படின்னு தெரியல. கைஸ் யாரையா லைக் பண்ணாமல் இருக்கிறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். நீங்கள் சென்ட் பண்ணது வரல ப்ரோ. நிக்கில் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் திருப்பி சென்ட் பண்ணுறீங்களா? அப்போ ரேங்க் வா ப்ரோ, கன்ஃபார்ம் தான் வரும் ப்ரோ. ஐ எம் கல்லகம். ஓகே ஓகே, நான் டால்மியா தான், இங்கே டால்மியா புறத்தில் தான் இருக்கேன். டால்மியாவில் ராஜா தேட்டரில் தான் இருக்குது, ராஜா தேட்டர். டீம் கோட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் ப்ரோ. கைஸ் யாரையா லைக் பண்ண பார்த்துருங்களா? எல்லாருமே மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். ப்ரோ நான் கிரியேட் பண்ணட்டுமா? என்ன ப்ரோ, எல்லாம் ரேங்க்டு போகலாம் கார்டில் இருந்தாங்க, புதுசு நீ வந்து கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறீங்க. கிரியேட் பண்ணுறீங்கன்னா கிரியேட் பண்ணுங்கள், கிரியேட் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க. இல்லை ரேங்க்டு போடலாம் அப்படின்னா ரேங்க் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்கள் கையில். ஏன்னா பார்ப்பவர்கள் நீங்கள் தான், நீங்கள் தான் கூற வேண்டும். தெரியும் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ, யாராவது கிரியேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க, சிம்பிள், அவ்வளோதான். கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்த்துருங்களோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இன்னும் ஒரு 40 likes கொடுத்து விடுங்க அப்படின்னா நம்ம வந்து 200 likes வந்து ரீச் பண்ணிடலாம். ஒரு 40 likes கொடுத்து விடுங்க. 40 likes 40 likes 40-50 likes கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும், அக்கம் பக்கத்து வீட்டில் மாமா தம்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு 40 likes போடுங்க. டப் டப் 40 likes போட்டிங்கன்னா ஒரு 200 வந்துடும். அதே மாதிரி அப்படியே ஒரு 200 போட்டிங்க அப்படின்னா ஒரு 1000 வந்துடும். 1000 வந்ததுக்கப்புறம் 1000-1000 போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம். இது உனக்கே வரா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் அப்படித்தான் அரைச்சியல், இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஐயோ, இன்னும் ஒரு அடி மேலே போட்டுருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். பாய் பாய், நல்லா வித்த காட்டுறீங்களே ப்ரோ. நான் உங்கள் லிட்டில் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலையா புள்ள? கிராண்ட் மாஸ்டர் இப்போ இல்லை இல்லை ப்ரோ, நான் கிராண்ட் மாஸ்டர் போய் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன ஆஸ்கரை தரப்போகிறாங்க? ஆ, கிராண்ட் மாஸ்டர் வந்து ஒரு யூடியூபராக இருந்தால் சரி, தன்னோட ஃபேன்ஸுக்காக புஷ் பண்ணுறான், இல்லை வெட்டியாக இருந்தால் புஷ் பண்ணுறான், உடம்பை வருத்திக்கிட்டு ஒரு வாரம் புஷ் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா அப்போ தான் வந்து டாப் பண்ணுற ரீஜன்லாம் கன்ஃபார்ம் போக முடியும். இதில் வர ஆக்கர்ஸ் தொல்லை, ஆக்கர்ஸ் வர கேன கூதிங்க போகிற 10 matches வர 8 matches வந்துடுறானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்படியே கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணணும். அப்பயும் நிறைய பேர் புஷ் பண்ணாங்க, 3400 points பண்ணாங்க. இறைக்கு பிடிக்க முடியல, நானும் போனேன் பிடிக்க முடியல, நல்லா விட்டுட்டேன். அவ்வளோதான், எனக்கு அது என்ன 5 பைசா போட போதா தரப்போதா? எப்பா எவ்வளோ அடி தான் அடிக்கிறேன்னு தெரிலடா. கைஸ் யாரையா லைக் பண்ண பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் பண்ணி பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். நீங்கள் யூடியூபர் தானே ப்ரோ? நான் யூடியூபர் தான் ப்ரோ, ஆனால் அதை பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை ப்ரோ. அதை பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வேணும் ப்ரோ. நான் ட்ரை பண்ணேன், ஆக்கர் ஸ்கேன பசங்களாம் வந்தானுங்க. நான் ஏன்னா 18+ பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஆக்கர் ஸ்கேன பசங்களாம் வந்தானுங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே புஷிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா ரெண்டு நாளாக நம்ம 2 நாளாக ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம விளாண்டுட்ருக்கோம், 3400 points வரும். நம்ம ஒரு மேட்சுக்கும் ஒரு 10-25 அந்த மாதிரி ஏறிட்டு இருக்குது, அதுவும் போய் ஆடிச்சாதான், இல்லைனா 20-20 ஏறிட்டு இருக்குது. அப்படி ஏற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்கர் வந்து உங்களை ஸ்டார்டிங்லேயே போட்டு தள்ளி டாப்னு ஒரு 60-70 minus பண்ணான் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றணுங்கிற மைண்ட் செட் இருக்குமா? எனக்கு வந்து மைண்ட் செட் இல்லை, நான் வந்து போயிட்டேன். நான் எதையும் ஈஸியாக அடைய முடியுங்கிறது அடைய முடியும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் அப்படின்னு அடைச்சா எப்படி சொல்கிறது,
கிராண்ட் மாஸ்டர்லாம் ஈஸியாகவே போகலாங்க. ஸ்டார்டிங் டைம்லலாம் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஸ்குவாடோ இல்லை டியோவோ ஒரு குவாடினேட்டரோ இருந்து புஷிங்கை போட்டு கரெக்டாக எல்லா மேட்சஸும் வந்து போய் அடித்தோம் அப்படின்னா போக வேண்டிய விஷயம் தான் அது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஆக்கஸ் தாயோலிங்க வந்தனால தான் நாங்கள் வந்து என் டீம்மேட்ஸ் அப்பயுமே விடலை. இப்போ வந்து 5000 எவ்வளோ பாயிண்டில் இருக்காங்க, ஆனால் நான் விட்டுட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு நான் விட்டுட்டேன். புரியுதா ப்ரோ? ஏன்னா ஒரு ஒருத்தவங்களோடது தனிப்பட்ட கருத்து. அவன் புஷ் பண்ணுறான் நான் புஷ் பண்ணுவேன், அவன் பீத்திங்கிறான் நான் பீத்திங்க முடியுமா போயிட்டு? நீங்களே சொல்லுங்களேன். ரூம் மேட்ச் போடலாமா? கன்ஃபார்ம் போடலாம் ப்ரோ. இதில் என்ன ப்ரோ இருக்குது? கைஸ் யாரையா ரூம் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ ரூம் க்ரியேட் பண்ணுங்க கைஸ். இந்த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன், அவன் பண்ணுறாங்கிறதுக்காகலாம் அதை அப்படியே பார்த்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் ப்ரோ. அவன் பண்ணுறது நல்லா இருக்குதா, நமக்கு பிடிச்சது நம்மளுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் ஸ்பேம் பண்ணாதீங்க மிஸ்டர் இருங்க. சபஷிவம் மாதவன் கொஞ்சம் ஸ்பேம் பண்ணுறது நிறுத்துறீங்களா, இல்லைனா டைம் அவுட் கொடுத்துருவேன். சொல்லலாம், கேட்குறதே கிடையாது. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நம்மளுக்கு சந்தோகம் தான் அடி உழுது. எல்லா மேட்சும் ஒரே தப்ப திருப்பி செய்வோம் நினைக்க கூடாது. ரெண்டு அடி அடிச்சோடனே ஓடி வந்துருது. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா வரக்காம லைக் பண்ணி பாருங்கள் ப்ரோ. டுடே மை பர்த்டே. அப்படியா பாலாஜி மனோஜ், ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே உனக்கு, ஹாப்பி பர்த்டே உனக்கு, ஹாப்பி பர்த்டே டு யூ ப்ரோ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, இந்த பிறந்தநாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நம்ம சேனலுக்கு என்ன பண்ண விரும்புகிறீங்க? போட்டாம போட அப்படின்னு போடாது, என்ன பண்ண விரும்புகிறீங்க சொல்லுங்கள் ப்ரோ. ரெக்வஸ்ட் அசோ மை. ஓகே ஓகே ப்ரோ. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். கைஸ் இன்னொரு 20 லைக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 20 லைக்ஸ், 20 லைக்ஸ், T20 மாதிரி 20. அந்த பயம் இருக்கணும் போ. ஏற்கனவே லைஃப் இல்லை, எதுக்கு இந்த விபரீத செயல்னு எனக்கு தெரியல. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ, ஐ எம் பேக். வாங்க வாங்க, டிகே கேமிங் ஹாப்பி பர்த்டே. ஆமாம் ப்ரோ, அவருக்கு ஹாப்பி பர்த்டே. பொங்கலுக்கு டோர்னமெண்ட் வைங்க ப்ரோ. வச்சுட்டா போச்சு. பொங்கல் போட்டிகள் மில்லிலிருந்து பீக் வரையும், சாரி ஆமாம், மில்லிலிருந்து பீக் வரையும் ஓடி வென்ற வின் நபருக்கு சுமார் ஒரு 5000 கோல்டு வழங்கப்படும், கோல்டு காயின்கள் வழங்கப்படும். 5000 பொற்காசுகள் உனக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா? ஆமாம் ப்ரோ, ஒருத்தர் ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காரு ப்ரோ, அதை ப்ளே பண்ணணும் ப்ரோ. இல்லைனா நம்ம ரேங்க் போயிடலாம், ரேங்க் விளாட்லாம். நீ ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. எல்லாமே உங்கள் கூட விளாட்றதுக்காக தான் ட்ரை பண்ணுறது, மற்றபடி ஒன்று பெருசாலாம் இல்லை. கைஸ் ஒரு 10 லைக்கே, 10 லைக்கே. நம்ம டபுள் எட்டு எடுத்துருச்சு, அவ்வளோதான். ஒரு கடத்துக்கு மேலே முடியலடா, நான் ஒரு அழுத்தி பிடி பாட்டு அப்படின்னு வந்து டபுள் எட்டு எடுத்துருச்சு. நீ ஐடி பிடி பாட்டுனா நாங்கள் ப்ரோ பிளேயர்மா ப்ரோ. கோல்டு வேணாம், டைமண்ட் தாங்களேன். இல்லை ப்ரோ, கோல்டு தான் ப்ரோ ரொம்ப விலை மதிப்பற்றது, கோல்டே வழங்குவோம் ப்ரோ. ஒரு ஒருத்தர் ரூம் க்ரியேட் பண்ணிட்டார். ஆமாம், ஒருத்தர் ரூம் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச் முடிச்சுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்ஸ். ஒரு 10 லைக்ஸ் கொடுத்துடுங்க அப்படின்னா 200 லைக்ஸ் முடிச்சிடும். கோல்டு காயின், ஆமாம், 1 கோடி. இப்போ காசு காசுன்னு ரியல் லைஃப்பில் வந்து அலையிறோம், அதே மாதிரி கேம்லேயும் காசு காசு அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான காசுகள் கிடைக்கப்படும். டைமண்ட்ஸ் டைமண்ட்ஸ்னு சுற்றாதீங்க, காசு காசுன்னு சுற்றுங்க. 3206 3333. ஐயோ,
கைஸ் யார் யார் லைக் பண்ணா பார்த்துறீங்களோ எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சன் டிவி அப்படிங்கிறது மாதிரி நம்மளோடது பிடி சேனல். ஸோ நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இங்கே பேர் ஆல்ரெடி உள்ள ஒரு பாட்டு உட்காந்துருக்கு பேர். இதை பார்த்து கொஞ்சம் கிக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் நல்லது. ஆமாம், அதை கிக் அவுட் பண்ணுனா என்னை கிக் அவுட் பண்ண வேண்டியது. போங்கடா, நீங்களும் வரல, நான் உங்கள் ரூம்க்கும் வரல. ஒரே பைத்தியங்களாக இருக்குது என்னை சுற்றி. ஏய், ஆனால் அது கமெண்ட் பட்டன் ஆகிட்டுனா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துட்டீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ப்ரோ மிஸ்டர் லெஜண்ட் சொல்லுங்கள் ப்ரோ, மை ரூம் கம் ப்ரோ. நீங்கள் ரூம் ஐடி பாஸ்வேர்டே கொடுக்கலையே ப்ரோ. ப்ரோ ரெக்வஸ்ட் ப்ரோ, ஃபேஸ் கேம் எப்போ வரும்? ஃபேஸ் கேம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும், அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஆமாம் ப்ரோ, பேசாமல் டீம் கூட போயிடலாம் ப்ரோ. இவனுக்கு ரூமை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனால் நம்மளுக்கு கோட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பா, யார் இது, யார் நூபு, யாருன்னே தெரியாமல் என்னைக்கு கோட் பண்ணிட்டு பார்த்துருக்கானு ப்ரோ. சந்தோஷ் தெரியுமா ப்ரோ? தெரியும்ப்பா, அந்த பக்கத்து வீட்டில் தான் இருக்கான். அவன் எதுக்கு இருக்கான்னா எனக்கும் தெரில. என்னடா சவுண்டு, கரண்ட்டு போச்சு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்த்துறீங்களோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். ரொம்ப முக்கியம். சவுண்ட் கொஞ்சம் எக்கோ ஆச்சுன்னா தப்பாக நினைக்காதீங்க, வெளியில் வந்துருக்கேன். மிஸ்டர் மாதவன், உங்கள் ரூமுக்கு வந்தால் நீங்கள் தான் கிக் அவுட் பண்ணுறீங்க, அதனால் நான் உங்கள் ரூமுக்கு வரலை, என்னை மன்னித்து விடுங்கள். வேறு யாராவது ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு அது வந்துடலாம். ஏன்னா தற்பொழுதுக்கு எந்த ஒரு ரூம் மேட்சும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சாரியா ப்ரோ. ஓ மை காட், மன்னிப்பு கேட்குறீர்களா? மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியக்கூடாது. சில பல பழமொழிகளெல்லாம் எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஆராயக்கூடாது அனுபவிக்கிறோம் அப்படின்பாங்க. அந்த மாதிரி இருக்குது இது. நான் ப்ரோ, நீங்கள் வந்து அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ரூமுக்கு பேண்டான், நான் வந்து விளாட முடியாதான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிளே ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட கொஞ்சம் விளாண்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வேறு யாரும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஐடி பாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் விளாட்லாம். டிஜிபி டேட் மாடரேட்டர் கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? மாடரேட்டர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் புதுசான மாடரேட்டர்ஸ் வந்து நியமிக்க போகிறேன் ப்ரோ. டால்மியா புரம் ப்ரோ. ஓகே ஓகே, நானும் டால்மியா புரம் தான். ஆயில்னா க்ரே புரியல ப்ரோ. கவிதை கவிதை டீம் கோட் ரேங்கட் மேட்ச் ப்ளே பண்ணலாங்கிறீங்களா? சரி, இப்போ யார் ஒரு கரெக்டாக ஒரு 1 மினிட் யாராவது ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரூம் ஐடி பாஸ்வேர்டு அனுப்புங்க. ரூம் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையும் ஒரே கமெண்ட்டில் அனுப்புங்க. ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து அனுப்பாதீங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அமிச்சிங்க அப்படின்னா ரூம் மேட்ச் விளாட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம பசங்க கூட போயிட்டு ஜாலியாக ரேங்கட் மேட்ச் போட்டு அடி வாங்கி சாக வேண்டியதான். ஏன்னா ரேங்கட் மேட்ச்சில் நடக்காத கிராஸ் ஃபயரா இல்லை உங்களுக்கு தெரியாத கிராஸ் ஃபயர் தானா? உங்களுக்கு தெரியாத செட்டில்மெண்ட் ரூம் இல்லை யுவர் ஆனர் ப்ரோ. என்னெல்லாம் மாடரேட்டராக போட மாட்டிங்களா? வெங்கட் தம்மாஸ் எல்லாரையுமே போடுவேன்யா, ஆனால் அதுக்கான நேரங்கள் வரணும், காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அதான், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போம் அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். உங்களுக்கான நேரம் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் வச்சு செய்யலாம். நானும் இப்போ கொஞ்ச காலமாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச காலம்னா ஒரு வருஷம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஐ எம் வெயிட்டிங். ஓ மை காட், ஐ கிரியேட் பண்ணட்டா? ஓகே ஓகே. கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட் சப்ஸ்கிரைப் தான் வந்து காட்டிகிட்டு இருக்குது யூடியூப் ஸ்டுடியோவில். அது பக்கா என்னென்னு தெரியாது, நிறைய பேருக்கு நாட் சப்ஸ்கிரைப் தான் காட்டிகிட்டு இருக்குது. தலைமை கேவோட ஐடி என்ன ஆச்சு? அதுதான் பிரச்சனையாயிடுச்சு, அது ஒரு பெரிய சட்ட சிக்கல். டிசி ஸ்பீடு இருங்க, தற்பொழுது உங்கள் ரூமுக்குள் நாங்கள் என்டர் ஆகிறோம். ஐயோ, அடச்சு என்னடா இது, என் ஃபோனில் இந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டியை நான் எப்பயுமே பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி ஓவர் சென்சிட்டிவிட்டியாக இருக்குது. மிஸ்டர் நால்கின்ஸ் அவர் ப்ரோ கொஞ்சம் ஸ்பேம் பண்ணுறது நிறுத்துங்க. இந்த மாதிரி கண்டினியூஸ் கமெண்ட்ஸ் போடுறது நிறுத்துங்க கொஞ்சம். கைஸ்
கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரேம்பேஜ் மேட்ச்சு அதான் இந்த வேகமாக உள்ளே இழுத்துட்டு போயிருக்குது, ஏன்னா ஆள் அங்கே விளையாடுறது கம்மி இல்லை, அதனால தான் உட 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 ஒருத்த வண்டாண்டா இவனை இது போட்டு போங்கடா அப்படின்னு உள்ளே இழுத்து போட்டுருச்சு. காய்ஸ் யாரையா லைக் பண்ணால் பார்க்குறீங்களா மறக்காம லைக் பண்ணி பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். ரோ டூ 13K ஃபேமிலிலாம் இல்லை ப்ரோ, ஆல்ரெடி 13K ஃபேமிலி போச்சு. ஒரு நாலு நாள் பிரேக் விட்டதுக்கு எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டானுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டானுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் எப்பவும் எங்களை சாவடிக்கிறீங்க, அதான் புரியல ப்ரோ. கைஸ் நார்மல் மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக எஃபிஷியன்ஸியாக ப்ளே பண்ணுறதுக்கான வீடியோ போகலான்ருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போகலான்ருக்கேன். அதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல், இந்த லைவோட லைவ் சாட் லைவ் சாட் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன அது 115 போகுது டெஸ்டிகளில், இது எப்போலேருந்து போக ஆரம்பிச்சிச்சின்னு தெரில. இல்லை நம்மளுக்கு தெரியாமல் டபுள் டேமேஜ் ஸ்கின்னே கொடுத்துருக்கேன் எல்லாம் வெக்ட்ரி. அரே யார் இந்த உலகங்கள் பீனர்ஸால் நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பலை, ஆனால் இன்றைக்கி நேரில் பார்க்குறேன். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1v1 வாடா எனக்கு தேவை விக்டரி அவ்வளோதான், நான் உன்னை ஐத்தி பிடிச்சி சாவடிப்பேன் இல்லை கழுத்து பிடிச்சி சாவடிப்பேன். ஹரே யார் நீங்கள் ஒரு வெக்டர் எடுத்தீர்கள் என்றால் நாங்கள் டபுள் வெக்டரை எடுப்போம், பிகாஸ் இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டேட் அப்படிங்கிற அந்த டைலாக் கேட்க மாதிரிலாம் நாங்களும் ஆடுவோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பார்ப்போம் த மேட்ச் ஆன் லீக் தமிழா. ஹாய் பாய், இது ப்ரீசெட் அலைட் மட்டும் எப்படி ஃபேமஸ் ஆச்சுயா? நீங்கள் சொன்னீங்கள்ல எங்களுக்கு காலம் வரும்னு சொன்னீங்கல்ல, அதான் எப்பவும் எங்களை சாவடிக்கிறீங்க. அப்போல்லாம் இல்லை ப்ரோ, நான் வந்து உங்களை பிளேடு போட்டு சாவடிப்பேன் அது வேறு. ஏன்னா நான் வந்து என் வேலை என்னென்னா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருப்பேன், அது உங்களுக்கு பிளேடாக தெரியும். அது வந்து அந்த வேறு, நான் சும்மா அது எப்படி சொல்கிறது, ஒரு காலம் வரும்போது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த படத்தில் அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. படத்தில் யூஸ் பண்ணுறது தானே இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்காங்க, எவனும் இங்கே வந்து சுயமாக எதுவுமே சொல்லவே கிடையாது. அங்கங்கன்னு கைந்து போடுறதா அப்படியே எடுத்து பிட்டு அப்படி போட வேண்டியதான், வேற என்ன. ஒரு அடி அடித்ததுக்கே சுற்றி குழுவால் போட்டீர்களே. கைஸ் யாரையா லைக் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் பிசி பிளேயரா? இல்லை ப்ரோ, நான் மொபைல் பிளேயர் தான். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெக்டரை எடுத்துகிட்டு வந்து அப்படி ஷார்ட் ரேஞ்சில் பிடிக்கும் போது உழுவம்பார் ஃப்ளிப்கில் ஒரு எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைமை மேட்சாக நீ ஒரு நிமிஷம் வெறுத்து விட்டேன். இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா கைஸ், நீங்கள் சொல்லுங்கள். ஏன் கமெண்ட் படிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வர்றதுனால படிக்க முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க எப்போ நான் ஏன் பண்ணுறோம் புரியல ப்ரோ. ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க எப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் புரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு? ப்ரோ தேவையில்லாமல் வாய கலராங்க ப்ரோ புஷ்கன், இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு செம்ம காண்டாது. நான் லைவ் வந்துட்டேன் அப்படின்னாலே என் பசங்க கூட மேக்ஸிமம் விளாட மாட்டேன், ஆஃப்லைன்லேயே நான் அதிகமாக விளாட மாட்டேன், லைவில் மட்டும் நான் வந்து பிடிங்க கீச்சிருவேனாங்கிறேன். விஷயம் தெரியாமல் வாய விடுறவங்க வாயிலெல்லாம் விட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அது மாதிரி இருக்குது நீங்கள் பேசுறது. டப்புன்னு இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த லைவில் வந்து ஒரு கான்ட்ரா எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கடம்புடைய தனத்தை ஏற்படுத்திடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறவனா அமைதியாக இருக்க ஒன்றும் மீறி அவனை சீனோம் அப்படின்னா அவன் எந்த நிலைமைக்கும் போவான், என்ன வேணாலும் பண்ணுவான். கொஞ்சம் பார்த்து பேசுங்க, சத்தியமாக டிஃபீட் ஆகிடுது டிஃபீட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறீங்க, பார்த்துருமா? ஹாய் தலை லீ தமிழா சொல்லுங்கள், சேலஞ்ச் அக்செப்ட், பார்த்துக்கலாம். ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் பையா, இப்போ பா பையா, நீ பார்க்க போகிற பாரு பிடி யார் அப்படிங்கிறத. இப்போ கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ்.
தலை நீ வின் ஆகுத விக்டரி. அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட் வேணும் காய்ஸ். பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ரீச் ஆகும். ஹாய் பாத்ரூம் பாத்ரூமா பாத்ரூமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டே ஓரமா போய் சண்டை போடுங்களா. பார்த்துடுவோமா இருங்க ப்ரோ இருங்க ப்ரோ. நிறைய ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கனால எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ப்ரோ. நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி ரூம்ஸ் ஐடி கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து எல்லாருக்கூடையும் ப்ளே பண்ணுறேன். பட் ஒன் கண்டிஷன் இருக்குது, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைவ் வந்து பார்க்க வைக்கணும். போடா மெண்டல். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா உண்மையை பேசுகிறோன்னு எப்போதுமே நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க. உங்கள் அப்பாவே நாளைக்கு இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் அப்பாவை அடித்து வளர்த்துருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பேசியிருக்க மாட்டோம். உங்கள் அப்பாவை மிதிச்சோம்னா நீ சரியாயிருவேன். யோ ஸ்பேம் பண்ணாதீங்க டிஎன்ஜி கேமிங், ஸ்பேம் பண்ணாதீங்க ஸ்பேம் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஜே ஜஸ்ட் ஃபார் ஃபன். இல்லை இல்லை தெரியும், எனக்கு தெரியும் சும்மா ஃபனுக்கு தானே, வேற ஒன்றும் இல்லை. இந்த மனுஷன் ஸ்பேம் பண்ணாதன்னு சொன்னால் கேட்குறதே கிடையாதுயா அப்பா. கைஸ் யாரையா லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா, மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். சிம்பிளாக நோஸ் கட் பண்ணிடணும் கைஸ். ஹேட்டர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஹேட்டர்ஸ் எப்படி தருமா, ஐய நம்ம போய் போட்டோம்னா உனக்கு நம்மளுக்கு ரெக்கார்ட் உடனே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவான்டா, நம்மளை அப்படியே பேசிகிட்டே இருப்பான்டா அப்படின்னு அப்படி பிடிக்கிற காக்கா பிடிக்கிறவனுங்கலாம். அதாவது நெஞ்சுக்கு நேராக நீங்கள் குத்துறவன எப்படி இருக்கிறான், முதுகுக்கு பின்னாடி வந்து குத்துறது ரெண்டு விதம் இருக்குல்ல, அது மாதிரி தான் ஹேட்டர்ஸ்லாம். நேருக்கு நேர் வந்து எதுவும் சொல்ல தெரியாது, மறைமுகமாக தான் வந்து இதாக தான் சொல்லுவார். மறைஞ்சிருந்து தாக்கும் மர்மம் என்ன? டபுள் இட் நோட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸ்பேம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட ஸ்பேம் பண்ண, அவர் ஸ்பேம் பண்ணிகிட்டே இருந்தார் ப்ரோ. நான் எதுவும் வேணும்னா டைம் அவுட்லாம் கொடுக்கல, மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் பண்ணிட்டே இருந்தார். அப்போ உன் டேர்ன் ப்ரோ, இப்போ என் டேர்ன். வினர் வினர் சிக்கன் டின்னர். இப்படி நினைப்போம் பார்க்குறாரான்னு பார்ப்போம். யோ 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 போட்டாண்டா, ஓ காதிலே போட்டாண்டா எப்பா சாமி, முடியலடா பூயா நம்மளதே. ஆமாம் ப்ரோ வெற்றி உங்களுக்கு, உங்களுக்கு வின் பண்ணால் நான் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக டிஃபீட் தான். சரி ப்ரோ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது அசிங்கமாக பேசுகிற போகிறேன். 2021 அசிங்கமாக பேசக்கூடாது வேறு சொல்லியிருக்கேன் நான், அசிங்கமாக பேச வச்சிடாதீங்க ப்ரோ, வருத்தப்படுவீங்க ப்ரோ. எம்பி பார்ட்டி எடுத்த மாதிரி எல்லா இன்குபுலேட்டரும், எல்லா இன்குபுலேட்டருக்குமே சேம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ப்ரோ. ஒரு அப்டேட்ஸ் வரும்போது மட்டும்தான் ப்ரோ அதோட எப்படி சொல்கிறது, எக்ஸ்பென்ஷன் பேக்ஸ் ஆர் சம்திங்ஸ் வந்து இதாக சேஞ்ச் ஆகும். மற்றபடி எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். நாங்கள் யூசர் டைம் அவுட் கொடுக்குறேன், போயிட்டு வேறு ஒரு ஜிமெயிலில் வந்து ஒரு வியூ ஏற்றி விட்டுப்போம். ஹேட்டஸ் ஆல்வேஸ் ஹேட்டஸ் தான், சாரி ஆல்வேஸ் எப்படி சொல்கிறது, ஆல்வேஸ் மூளைக்கட்டவனுங்க தான். உங்கள் வீட்டெல்லாம் பிறக்கும் போது மூளையோட எத்தனை பேர் பிறந்தாங்க தெரியல. இனியும் அடி விழ மாட்டேங்குது, ஒரு வேளை சாபத்தை போட்டு மந்திரத்தை விட்டாயோ, அவனை சாவடிக்கடா, அவனை விடாதீங்க, அவனை கொல்லுக அப்படிங்கிற மாதிரி. நம்ம யார் ஒம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு இருக்கிறோம். கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்களா, எல்லாருமே மறக்க லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ்.
ப்ரோ ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நானும் வரணும் சொன்ன வரேன் ஓகே 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 கைஸ் யார் யார் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் ஓகே ப்ரோ ஓல்டு இன்குபுலேட்டர்ஸ் வந்தால் எடுத்துத்தாங்க ப்ரோ ஓகே ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ ப்ரோ என்ஜாயாக டைம் அவுட் பண்ணீங்க என்னையே டைம் அவுட் பண்ணீங்க அப்படிங்களா ஐயோ எலிமினேட் ஆகி செத்துருவேன் நினைக்கிறேன் யா அப்பா ஜஸ்ட் மிஸ்டு எவனோ ஒரு கேன குதிங்க வாய் வச்சுட்டு மந்திரம் போட்டுட்டு இருந்தானுங்க எவனுங்கன்னு தான் தெரியல அவனுங்க கைஸ் சரியா லைக் பண்ண பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வணக்கம்டி மாப்பிள்ள தாண்டி உனக்கு இரண்டு ஆட்டம் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ ப்ரோ உங்க லெவல் என்ன லெவல் முக்கியம் இல்லை ப்ரோ கேம் பிளே தான் ப்ரோ முக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் கம்மியாக இருக்கிற எவ்வளவோ ஸ்கில்டு பிளேயர்ஸ் இருக்காங்க என்னைக்கும் ஒரு பிளேயரோட லெவலை வச்சு டிசைட் பண்ணாதீங்க ஜஸ்ட் நீங்கள் சும்மா கேட்குறீங்க அப்படின்னா 65 லெவல் இந்த ஐடியில் நான் 65 லெவல் என்னோட பிளேயர் ஐடியில் நான் 73 லெவல் ப்ரோ பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க நிறைய சின்ன பசங்க பார்க்குறாங்க நான் பேட் வேர்ட்ஸ் பேசினேன் அப்படிங்கிறது காரணமே நீங்கள் தான் ப்ரோ ஏன்னா ஒருத்தன் வந்து சும்மாலாம் போயிட்டு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க மாட்டான் சரியா எவனாவது ஒருத்தன் வந்து அவன் சும்மா இருக்கிறவனு சொரிஞ்சு விட்டு தான் வேலையை பார்த்துருவாங்க அதுக்கு தான் அவன் கத்துறது மற்றபடி ஒன்றும் கிடையாது அதுவும் நான் வந்து ரொம்ப தான் எஃபெக்டிவான வேர்ட்ஸ்லாம் பேசுறது 2021 கெட்ட வார்த்தை கேன அப்படி இல்லைனா அது பேசுறது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி எடுத்துருவோம் அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி வேர்ட்ஸ்னு வந்து நாங்கள் யார் கைஸ் லைக் பண்ண பார்த்துறீங்களோ மறக்காம லைக் பண்ணி பாருங்க இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் கவலைப்படாதீங்க ஏன் என்ன எப்படி சொல்றது என்னோட வியூவர்ஸ் என்னோட தம்பிங்கன்னு சொல்லுவேன் அவங்களை எப்படி பார்த்துக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் வாட் இஸ் யுவர் நேம் ப்ரோ யோகி ப்ரோ கைஸ் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணி பாருங்க இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் கைஸ் ஹேட்டர்ஸ் ஆல்வேஸ் ஹேட்டர்ஸ் பட் எப்படி சொல்றது சப்போர்ட்டர்ஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்போர்ட்டர்ஸ் தான் ஸோ இப்போ என் சேனலில் இருக்கிற மாடரேட்டர்ஸ் எல்லாருமே என்னோட சேனலில் ஒரு காலத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொன்ன நம்ப முடியுமா நான் 1K அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சூப்பர் ப்ரோ நீங்கள் வருவீங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணவங்க மட்டும்தான் இன்றைக்கி என் சேனலில் மாடரேட்டராக இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வந்து யாருமே தொத்திட்டோ மாடரேட்டராக போடுறதுலாம் ரொம்ப ஒரு 2-3 பேரை மட்டும் தான் போட்டேன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப இது பண்ணிட்டு கேட்டனால தான் போட்டது மற்றபடி ஒன்றும் என்னை பொறுத்த வரையும் என் சேனலை வந்து அஃபிஷியல் சேனலாக ரன் பண்ணும் அப்படிங்கிறது என் எண்ணம் கிடையாது என்னை பொறுத்த வரையும் சேனல் வந்து எப்படி சொல்கிறது அஃபிஷியலாக கேம் பிளே போட்டு தான் கவர் பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் எந்த வழி கிடைச்சாலும் சரி என்ன அப்பப்போ என்கிட்டே போய் மண்டை கழு வாங்கிட்டு இருப்பாங்க அதை மட்டும் தடுப்பதற்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நானே சொல்லிகிட்டு இருக்கேன் மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் ஹிட் த லைக் பட்டன் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு மேட்சாக வரேன் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ பிஆர் கேமர்ஸ் தம்பி ப்ரோ ஊரே பிஆர் கேமர்ஸ் தம்பி தான் ப்ரோ ஏன் அவருக்கு ஊரே அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் ப்ரோ நேஷனல் அந்தன் பாடும்போது என்ன வாய் வார்த்தை சொல்கிறதா ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது அப்படி ஒன்று அப்படி எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா பாலியல் கொடுமை அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனால் அப்படி யாரும் யோசிக்கிறது கிடையாது தலை போங்க தலை நான் உங்களோட பேச மாட்டேன் நீங்கள் என்னை டைம் அவுட் பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ அதிகபட்சத்தனமான ஸ்பேம்ஸ் பண்ணினா மட்டும்தான் டைம் அவுட் கொடுப்பேன் வாலண்டரியாக போயிட்டு நான் யாரையும் வந்து எதுவும் சீண்ட மாட்டேன் அதாவது சும்மா இருக்க சிங்கத்தை சீண்டி சொரிஞ்சு விட்றவன் நான் கிடையாது நீங்கள் ஒரு சிங்கம்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சும்மா இல்லை அதனால தான் உங்களை சொரிஞ்சு விட்டது
கைஸ் யாரையா லைக் பண்ண பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்ஸ். நாலு ரவுண்ட் அடிச்சவன் அஞ்சு ரவுண்ட் அடிச்சவனே தலை அவனுக்கு புஷ்க ஆயிடுச்சு போல இருக்குது. இங்கே போய் பதுங்கிட்டான் தலை. ஓப்பன் ஓப்பன் வா தலை. வரமாட்டாரு. எங்கேயாவது மறைந்திருந்து தாக்கும் மர்மம் என்ன அப்படிங்கிறது மாதிரி தான் இதான் நடக்கும் பாரு. அதுதான் நம்மளுக்கு கண்டுமேனா நேருக்கு நேர், அதாவது நேருக்கு நேர் எப்படியோ ஏதோ ஒரு படத்தோட டைலாக் சொல்லுவோம் இல்லையே, நேருக்கு நேருக்கு 100 பேர் வந்தாலும் அடிக்கலாம், முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தாலும் அவன் அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். நேருக்கு நேராக வந்து எத்தனை பேர் வந்து அடிச்சாலும் அடிச்சிடலாம், முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் தான் போதும். அவன் ஒருத்தன் வந்து நல்லா திறமசாலியாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒருத்தன் அந்த ஒருத்தர் இருந்தால் போதும், சொல்லிடுவான் ஈஸியாக ஈஸியாக பண்ணலாம். என்ன ஒரு நரி தந்திரம், உன் தந்திரத்தை தூக்கி குப்பையில போடு ப்ரோ. கொஞ்சம் பிளேயர் மாதிரி விளையாடுங்க. வாங்க பாய் பாய். உங்க கமெண்ட்டை வச்சுட்டுலாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சிம்பிளாகவே விஷயம் போயிட்டு வேற ஜிமெயில வந்து ஒரு வியூ கொடுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஐம் ஸ்பேம் கூட பண்ணல அப்படியா? தெரியலையே, நான் பண்ணலையே மேக்ஸிமம். அப்போ ஸ்பேம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன். கைஸ் யாரையா லைக் பண்ண பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இத லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப். ஆமாம் கைஸ், கேட்க மறந்துட்டேன். காலைல எல்லாம் சாப்பிட்டீங்களா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டீங்களா? கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு 40 லைக்ஸ் கொடுத்து விடுங்க. வந்து 300 லைக்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவோம். இன்னொரு 40 லைக்ஸ் கைஸ். இந்த மேட்ச் எனக்கு தெரியும், மொரட்டு சர்வை போடுவார் பாருங்கள் தம்பி. வாங்க உங்களை லாஸ்ட் ஜோன் வர விட்டு தான் இந்த மேட்ச் அடிக்கிறதா ஐடியா. நானும் வெளியே வர்றதில்லை, நீங்களும் வர வேண்டாம். வந்துட்டீங்களா? வந்தோம்னா இப்போ அடிக்க போனோம்னா வீட்டு உள்ள ஓடிடுவாரு சொல்லல. யோ இங்க என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா ஆடிட்டு இருக்கிறோம், என்னையா பண்றாரு இவரு? அட போங்கயா. முடிஞ்சிச்சு கைஸ். கைஸ் லைக் பண்ண பாக்குறவங்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இத லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஸ்டர் நந்தகுமார் மேக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, தூக்கி அவர் வாயில வச்சு அமுச்சு விட்ருங்க. பேக் டு யுவர் லைவ். வாங்க வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இல்லை தல சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் ப்ரோ, நான் மார்னிங் சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க கைஸ், உடம்புக்கு ரொம்ப கெட்ட விஷயம். வரேன் ப்ரோ, ஒரு ஒரு ரூமாக தான் ப்ரோ வர முடியும். கன்ஃபார்ம் வரேன் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ரூம்ஸ்லேயும் வந்துடுவேன். யாராவது நியூ பர்சன் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க நான் மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கிறேன், ஸ்பேம் பண்ணாதீங்க. கவிதா எம் நான் நோட் பண்ணிட்டேன், ஸ்பேம் பண்ணாதீங்க. கைஸ் யார் யார் என்ன இல்லை, இந்த கைஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கவே முடியாது. ஆமா எப்படி சொல்கிறது, மண்ணல் நீச்சிட்டேன் முத்த ஊற்றிட்டேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் போயிட்டு கொஞ்சம் கைவிட்டு வாங்க. ரெண்டுமே தான் வாயும். கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் 29 ருபீஸ் தான் கைஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என் கூட ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3206 3076 அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரூம் 3207 5901 கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்க்குறீங்களோ. ஸோ டிடபிள்யூ, ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் போயிடுச்சு. ஸோ ரூம் கிரியேட் பண்ணிட்டு 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. 5538 ஏன்னா இங்கே ஆர்டர் வைஸ் ஒரு ஒரு ரூமாக நான் நோட் பண்ணிட்டு தான் கைஸ் வரேன். கொஞ்சம் பொறுமை, அதாவது பொறுமை கடலினும் பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு எல்லா நேரமும் பொறுமையாக இருங்கன்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தாலே போதும், அதுக்கான பலன் கிடச்சிருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேருமே மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு. நோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் நீங்கள் தான் ப்ரோ, 88 தான் நெக்ஸ்ட் மேட்ச் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவிதா எம் 5556 உங்களது நெக்ஸ்ட் மேட்ச். அதாவது கவி இவங்களுக்கு டிஎன்ஜி கேமிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ப்ரோ, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐசே. சும்மா சொன்னேன் ப்ரோ, நீங்கள் கொச்சுக்காதீங்க எனக்கு தெரியும். இல்லை இல்லை ப்ரோ, சும்மா ப்ரோ நீ, நான் சும்மா தான் சொன்னேன்.
நான் உங்களைன்னு சொல்லலை, அதாவது ஃபன்னுக்கு சொல்கிறவங்களையும் காண்டில் சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது ப்ரோ. ப்ரோ இன்றைக்கி தான் அதிகமாக வியூவர்ஸ் ப்ரோ, வேறு லெவல். அப்படியா? அப்படிலாம் இல்லையா, நீங்கள் வேறு. இதுக்கு முன்னாடி 100 வியூஸ்லாம் போயிடுச்சா? நீங்கள் வேறு கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களா, மறக்காம லைக் பண்ணி பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்ஸ். கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு ஒரு 10 லைக்ஸ் கைஸ், இன்னும் ஒரு 10 லைக்ஸ் கொடுங்க. எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஆடுறோம், ஒரு 10 லைக்ஸ் கொடுத்து விடுங்க. இன்றைக்கி ஹாய் ப்ரோ, ப்ரோ ப்ரோ ஏன் என்னது, ஏன் எங்கள் ஃப்ரெண்டரை ஏற்றுக்குங்க ப்ளீஸ். என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கன்ஃபார்ம் ஏற்றுக்கிறேன் ப்ரோ. ஆனால் என்னோட பெர்மனெண்ட் ஐடின்னு சொல்ல முடியாது ப்ரோ. என்னோட பெர்மனெண்ட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கன்ஃபார்ம் யோசிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஏற்றுக்குவேன் ப்ரோ. பட் இதனோட பெர்மனெண்ட்டாக இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ விஷயமே, நம்ம எது நிரந்தரம் நினைக்கிறோமோ அது நிரந்தரம் கிடையாது, எது நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுவும் நிரந்தரம் கிடையாது. சுத்தமாக பொண்ணு சொல்லி புரியல தானே, எதையுமே நிரந்தரம் நம்பாதீங்க, அதுதான் உண்மையான விஷயம் ப்ரோ. ஆரியோ காரைக்குடி இல்லை ப்ரோ, திருச்சி ப்ரோ. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டாமியாபுரம். கள்ளக்குடி கலைஞர் வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி, கருணாநிதி கலைஞர் கொண்ட பேர் கள்ளக்குடி அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு கவிதையே இருக்குன்னு நினைக்கிறேன், கவிதையே தெரியுமா உன் கனவு நான் தான், அந்த மாதிரி கவிதை இல்லை. எப்பா என் வாழ்க்கையில் எத்தனையோ அழுத்தி பிடியை பார்த்துருக்கேன்ப்பா சாமி, இந்த மாதிரி ஒரு ஐத்தி பிடியை பார்க்கல. என்ன ஐயோ ஒன் டேப்னு கிளிட்டு பேரை வச்சுட்டு இன்னையா நீ என்னோட மோசமாக பிடிக்கிற. 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் என் எனிமி சேர்த்தது கூட, சாரி 4 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறேன், ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு கேம் பிளே கிடையாது, எனிமி சேர்த்ததை கூட தெரியாமல் சுட்டு ஐத்திட்டு கிடப்பேன் ப்ரோ. ஆர் யூ ப்ரே பிளேயர்? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் ப்ரோ பிளேயர் சொல்லிக்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு பிளேயர், ஃப்ரீ ஃபயர் பிளேயர் ப்ரோ. கிரீக் ஸ்காட் தெரியுமா? தெரியும் ப்ரோ, கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ, ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். கல்லரங்க குடிச்சான் ப்ரோ, தெரியல கரெக்டான நேம் கரெக்டான ப்ரோ ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. போன ஐடி என்னாச்சு? போன ஐடி என்னோடய ஒரிஜினல் ஐடி, நான் வந்து சோல்வ் பண்ணிட்டேன். கஷ்டம், காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படுச்சு, அதனால் கட்டிட்டேன். எப்படி சொல்கிறது, சோல்வ் பண்ணிட்டேன். யோ யோ நே, இது நான் கதையாது இதே, அதுக்கு க்ளூவால் போட்டால் க்ளூவால் விழு பண்ணிது. ஒன் டேப் இல்லை, இது டபுள் டேப் ட்ராக் பண்ணாரு. ஏன்னா ட்ராக் பண்ணுறது ஒன் டேப் அடிக்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா நானே ட்ராக் கேஸ் தான் ப்ரோ. எனக்கு இன்னும் ரூம் கார்டு கிடைக்கல, ஊருக்கே கிடைக்கல பாய், உங்களுக்குன்னு இல்லை. கவிதையே தெரியுமா உன் கனவு நாடி ப்ரோ, ஆடம் ஆச்சு ப்ளே பண்ணுங்க. அப்படியா, கன்ஃபார்ம் ப்ளே பண்ணிடுவோம். மிஸ்டர் எல்ஐசி கேமிங், நாங்கள் உங்கள் பேரை கேட்கவில்லை, முடிஞ்சால் ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கங்க. நாங்கள் அடித்தோம் அப்படின்னா மூஞ்சி முகரிலேருந்து உடையக்கூடாது எல்லாமே. ஒரு நிமிஷம் இருங்க. பேட்டரி பேக்கப் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, கரண்ட் கட் ஆகிச்சு அப்படியே சொன்னேன். மற்றபடி அதான் பேட்டரி பேக்கப் இல்லாதனால லேப் வந்து கொஞ்சம் ஷட் டவுன் ஆக போகிறேன் ப்ரோ. பை கமெண்ட் வாட்ச் பண்ணு ப்ரோ, கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணுறேன் ப்ரோ. எஸ்வி கேமிங், எஸ்வி கேமிங். நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? திருச்சி கள்ளக்குடி ப்ரோ. கலகல யோகி ப்ரோ, மொரடுக்கலை. எங்களுக்கும் அடிக்க தெரியும், நாங்களும் ஒரு காலத்தில் பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த அடி அடித்தது எனக்கு ஒன்றே அப்படி இருக்குது. சூப்பர்ண்ணா அக்கௌண்ட். மிஸ்டர் நந்தகுமார் மேக், உங்கள் அம்மா பேரை நாங்கள் கேட்கல மிஸ்டர் நந்தகுமார். உங்கள் அம்மா பேரை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க போங்க. கைஸ் லைக் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். ஸோ ஏன் பேசுகிறேன் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. ஸோ ஐ எம் ரியலி சாரி மிஸ்டர் நந்தகுமார், நீங்கள் பேசின வேர்டு என்னை இன்சல்ட் பண்ணது அப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் பட்ட தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க, நான் பேசினதுக்கும் என்னை மன்னிச்சிடுங்க. உண்மையிலே ரியலி சாரி, நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படி பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா நானும் பேசியிருக்க மாட்டேன் ப்ரோ. ஐம் ஏ பிக் ஃபேன். அப்போல்லாம் இல்லை ப்ரோ கைஸ், அதாவது ஒருத்தர் பேசுறது பிடிக்குது அப்படின்னா நம்ம ஒன்றே அவங்களோட ஃபேனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்னோடய பிரதராகவே இருந்தாலும் போதும், எனக்கு ஃபேன்லாம் தேவையில்லை. ஃபேன் பேஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவை என்னன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் வேணும்.
கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களோ எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. இதை லைக் பட்டன் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். என்னடா அது ஓட்டையில மாட்டி யோ யோ என்ன நடக்குதுன்னே தெரிலையா. நான் கிரியேட் பண்ணவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ நான் உன்ன மாதிரி ட்ராக் கேஸ் தான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இது என்ன ப்ரோ இருக்குது? ஐ எம் யூ லவ்லி பிரதர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஒன் வர்ஸ் ஒன் ப்ளே வித் யூ கன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரோ. ஐ லைக் யுவர் கேம் பிளே. இல்லை ப்ரோ, நான் என்னோட ஃபுல் கேம் பிளே இன்னும் காட்டல தான் ப்ரோ. என்றைக்குமே எல்லா மேட்ச்லையுமே நான் சொல்கிற ஒரே டைலாக் என்ன தெரியுமா? நான் என்னோட ஃபுல் கேம் பிளே காட்டல, என்னோட ஃபுல் கேம் பிளே காட்டல அப்படி தான் சொல்வேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லைவ் வரும்போது நம்ம லைவில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் யாருக்காக இருந்தாலும் எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் வரும். அதுவும் அந்த கம்மி லைஃப்பில் உயிர் ஊசலாடும் போது கன்ஃபார்மாக வரும். அந்த பயத்தை போக்கல, அந்த பயத்தை போக்கிட்டேன் அப்படின்னா நான் என்னோட ஃபுல் கேம் பிளே வந்து லைவ்ல காமிச்சிடுறேன். இதே ஆஃப்லைன் அப்படிங்கும்போது தோத்தா போதும், நான் மூணு செவத்துக்கு நாலு செவத்துக்குள்ள முடிஞ்சிடும், எவனுக்கும் தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் ஒரு தைரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துட்டு போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஆஃப்லைன் வர்சஸ் ஆன்லைன். யோ யோ, அங்கேயே ஆல்ரெடி அந்த ரெண்டு அடி போட்டு டேமேஜ், அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு அடி. இந்த டபுள் ரேட் ஆஃப் ஐ ஸ்கின் வந்து உண்மையிலே நல்லா யூஸ் பண்ணுறாரு நம்ம ஆப்போனண்ட். நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர், டேலண்டட் பிளேயர்ஸ்ட்டு அடி வாங்குறத யாருமே வந்து என்னடா அடி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள அடிக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படிங்கிறது. டூ வர்சஸ் டூ போடவே இல்லை ப்ரோ, போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் வந்து பண்ணுறேன். அதான் ப்ரோ, நான் வந்து டூ வர்சஸ் டூ ஸ்குவாட் இந்த மாதிரி மேட்சஸ்க்கு போகாத காரணம் நான் மார்னிங் லைவ்லேயே சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீம் ஒர்க் பண்ணணும். பட் நம்ம டீம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் எல்லாராலையும் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேரண்டே கிடையாது. என்னோட ஸ்குவாட் இருந்தது வேறு, ஆனால் இப்போ எனக்கு ஸ்குவாட் இல்லாமல் இருக்கிறேன் வேறு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காலேஜு ஒர்க்ஸு ஸ்டடீஸு எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்னோடய ஸ்குவாட் கூட இல்லை இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ஃபோர் ஓ ஃபோர் போட்டிருப்பேன், இல்லை டூ ஸோ டூ சம்திங்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பேன். உங்கள் லெவல் ப்ரோ, லெவல் வந்து 65 தான் ப்ரோ. உனக்கு ஏஜ் ப்ரோ? என்னோடய ஏஜ் 20 ப்ரோ, கரெக்டாக 20. இந்த பிப்ரவரி வந்தால் 21 ஆகுது. 21 வயது, 21 வயது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எந்த ஊர் ப்ரோ? ட்ரிச்சி ப்ரோ, ட்ரிச்சி. நீ கொஞ்சம் அவசரப்படுறோமா? கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஆடுமே, தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கைஸ் இன்னொரு 70 லைக்ஸ் கொடுத்து விடுங்க. கைஸ் இன்னொரு 70 லைக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா 400 லைக்ஸ் ஆகிடும். கைஸ் இன்னொரு 70 லைக்ஸ். ஜாப் இல்லை ப்ரோ, ஸ்டடிங் தான் ப்ரோ. இருங்க ப்ரோ, நோட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, ஐடி பாஸ்வேர்ட் நோட் பண்ணிக்கிறேன். 5638485 4. ஓகே ப்ரோ, நோட் பண்ணிட்டேன் ப்ரோ, வரேன் ப்ரோ, கன்ஃபார்ம் வரேன். வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. ப்ரோ எனக்கு இன்னும் ரூம் கார்டு யாருக்குமே கிடைக்காது ப்ரோ, அது ஒரு பக் ப்ரோ, யாருக்குமே கிடைக்கல ப்ரோ. கைஸ் இன்னொரு 70 லைக்ஸ். கைஸ் இன்னொரு 70 லைக்ஸ் கொடுத்து விடுங்க. கைஸ் இன்னொரு 70 லைக்ஸ். எந்த இடத்துல எப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் காமிச்சார் ப்ரோ. ட்ரிச்சியில் எங்கே ப்ரோ? டால்மியாபுரம் ப்ரோ. ட்ரிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டால்மியாபுரம் கள்ளக்குடின்னு சொல்லுவாங்கல்ல ப்ரோ, அந்த ஏரியா ப்ரோ. ப்ரோ டூ ஹர்ஸஸ் டூ லைவ் போடவே இல்லை, போடுறேன் ப்ரோ, கன்ஃபார்ம் போடுறேன் ப்ரோ. எங்கே ப்ரோ போயிட போகிறேன் ப்ரோ, பதறீங்க. போடுவோம் போடுவோம், எங்கேயே போயிடுவோம்.
கைஸ் யாரையா லைக் பண்ண போகல எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் கைஸ் நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் சின்ன சின்ன மோட்டிவேஷன் அடுத்தடுத்த மேட்ச் எனிமிஸை பந்தாடுறதுக்கான ஒரு பூஸ்டர் டப்பு டப்புன்னு ஒரு 70 லைக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா டப்பு டப்புன்னு இந்த 7 மேட்சை வின் பண்ணி நம்ம இந்த மேட்சை பூயா அடிப்போம் கொஞ்சம் சீக்கிரம் லைக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா பங்கமா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த க்ளூவால் லைட் எடுத்துக்குள்ளே நம்மளுக்கு இதாகிடுது ஃபஸ்ட்டு லைட் ப்ரோ ஆமாம் ப்ரோ ப்ரோ அது நான் நாகர்கோவில் ப்ரோ ஓகே 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 ப்ரோ ஐயோ ரெண்டு விஷயத்து தேவையில்லாம முறையா அட இன்னையா கண்ணிக்கு கேமுக்கு கேம் தான் கையில் இல்லைன்னு பார்த்தா நம்ம டச்சு மாதிரி கையில் இல்லை இன்னும் எதை டச் பண்ணுறான் எதுவும் வருதுன்னே தெரியல ஒன் வாஸ் ஒன் பிளே வித் மீ கன்ஃபார்ம் ப்ரோ ப்ரோ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் சாப்பாடு போடுவோம் பண்ணிப்போம் வேறு என்ன பண்ணுவோம் தமிழோட பண்பாடே தானே வேணா சொல்லுங்கள் வேற ஏதாவது பெருசாக பண்ணலாம் அப்படின்னா பண்ணிடலாம் செஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஐ எம் 71 லெவல் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் நல்ல ஒரு ஒன் டேப் பிளேயர் கூட விளாண்டுட்டு இருக்கிறோம் ஒரு தரமான ஒன் டேப் பிளேயர் ஸ்டார்டிங்கில் எங்கே ப்ரோ ஒன் டேப்னு கேட்ட கேள்விக்கு மனுஷன் இப்படி ஒன் டேப்பாக அடிச்சிட்டு இருக்கிறாரு இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை அந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது நம்மளுக்கு குளூவால் யோகியனா எனக்கு அலோக் சென்ட் பண்ணுங்க அடா பாவி ஐ எம் 20 லெவல் பிளேயர் இதுல என்ன ப்ரோ இருக்குது 20 லெவல் ப்ரோ ப்ரோ ரூம் கார்டு தர மாட்டாங்க சர்வரில் பக்கு பிரச்சனை ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியலில் சொன்னாங்க கண்டிப்பாக டுமாரோ தருவாங்களாம் கைஸ் எஃப்எஃப் தமிழன் எக்ஸ்பிரஸ் அவர் சொன்னதை காட்டு கேட்டிங்களா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரூம் கார்ட்ஸ் கொடுத்துருவாங்களாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாமல் இருங்க தேங்க்ஸ் ஃபார் கமிங் ப்ரோ ரியலி தேங்க்ஸ் ஃபார் ரூம் கிரியேட்டிங் ஒரு நல்ல ஒரு கேம் பிளே ஒரு நல்ல அனுபவம் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோ பிளேயர் கூட விளாண்டதற்கான ஒரு ஃபீல் பட் அங்கே என்னோட கேம் பிளேவே வரவில்லை இந்த ரூம் தான் இப்போ ப்ளே பண்ணுமா 3-2-0-5-5-3-8 நாயா அப்படி ரூமே இல்லைன்னு வருதியா கவிதா ஏன் வெயிட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க இவ்வளோ உள்ளே போனால் ரூம் வர மாட்டேங்குது கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்க்குறீங்களோ எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க டான் கோடி குடி கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க என்ன ஊர் ப்ரோ கள்ளக்குடி கள்ளக்குடி எத்தனை தடவை சொல்வது டோன்ட் ஸ்பேம் ப்ரோ டோன்ட் ஸ்பேம் ஆமாம் ப்ரோ ப்ரோ ஹவு மெனி எலைட் பாஸ் பிளே நான் வந்து சீசன் ஒன்லேருந்து தான் ப்ரோ விளாட்றேன் பட் சீசன் ஒன்லேருந்து நான் எலைட் பாஸ் போட கிடையாது எனக்கு அப்போனா இந்த மாதிரி தான் போடணும் இதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அந்த ஒரு நான் இதெல்லாம் இருந்ததில்லை நாளைக்குலாம் இருந்ததில்லை ஸோ அதுக்கப்புறம் தான் விஷயம் வந்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைட் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்தது நான் அந்த ஃபஸ்ட் லைட் எலைட் பாஸஸ் வந்த புதுசு வளர்த்துக்கு முன்னாடி விளாண்டேன்னு நினைக்கிறேன் வரத்துக்கு முன்னாடிலேருந்தே ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து பசங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பசங்க மொபைலில் தான் வந்து 12th முடிக்கிற வரையும் விளாண்டுட்டுருந்தேன் ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து வாங்கினது ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் மொபைல் வாங்கின கையோட சேனல் கீனல் லைவ் கிவ் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆகணும் பண்ணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு போயிட்டு ஒர்க்லேருந்து வந்த அமௌண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஃபயரில் செலவு பண்ணிவிட்டு கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்
நான் கிரியேட் பண்ணவா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ, நான் இது கள்ளக்குச்சி ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இங்கே கள்ளக்குச்சி பக்கம் தான் நினைக்கிறேன் அண்ணா. நான் பாலாஜி ஃப்ரெண்டு. ஓகே 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 பரத், ஓகே பரத். கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுங்க ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ, கிரியேட் பண்ணுங்க. கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு 70 likes கைஸ், இன்னும் ஒரு 70 likes கொடுத்து விடுங்க அப்படின்னா வெறித்தனமாக 400 likes வந்து ரீச் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 70 likes கொடுத்து விடுங்க. ஹவாயு ப்ரோ, ஃபைன் ப்ரோ, ஃபைன் ப்ரோ. அண்ணா உங்கள் யூஐடி தாங்க அண்ணா, ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரோ. அண்ணா வந்து நான் ஸ்டெப் இருக்கிறேன், ஸ்டெப்பாக இருக்கேன். ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் ஸ்பீடு இருக்கிற ஒரு பிளேயர் கூட வந்து பிளே பண்ணிட்டு இருக்கோம். யோ யோ, அந்த இடத்துல இரு, எய்ம் லாக்கே மேலே தான் இருந்துச்சு, ஆனால் அடியே இல்லையா? இப்போ அவர் கீழே சுடுறாரு, இடில் விழுவியா? நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஹாய் தமிழன், ஹாய் தமிழன் ப்ரோ, வாங்க வாங்க ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் கைஸ். கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களோ எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். கைஸ் இன்னொரு 70 likes கைஸ், இன்னொரு 70 30 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு 30 likes இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க கைஸ். முடிஞ்ச உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ரிலேட்டிவ் எல்லாரையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட சொல்லுங்க. ஏன் லீலோட ஆகத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? 1 லீப் ஆகும் போல இருக்குது இது லீலோட ஆகத்துக்கு. ஆத்தா எவ்வளோ நேரம்? யோ யோ, அதே 2 அடி ஆடுதாயா அடிச்ச இடையா? இது 9 GB 8 GB சிரிப்பு போட்டுப்பியா? நான் கிரியேட் பண்ணவா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ, கிரியேட் பண்ணுங்க ப்ரோ, கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ, வாங்க வாங்க ப்ரோ. பாய்ஸ் இன்னும் ஒரு 70 likes கைஸ், இன்னும் ஒரு 70 likes 70 likes 70 70 70 70. சந்துரு 006, சந்துரு 006 சொல்லுங்க ப்ரோ, என்ன விஷயம் ப்ரோ சொல்லுங்க. யார் அனுப்பிச்சு விட்டா யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் யார் எங்கேன்னு வந்திருக்கீங்க சொல்லுங்க, உங்களோட பதிவுகளை சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ப்ரோ. லைக் பண்ணா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இன்னொரு இன்னொரு 70 இல்லை 60 likes கொடுத்து விடுங்க கைஸ், இன்னொரு 60 70 likes கொடுத்து விடுங்க கைஸ். இல்லை சந்திரு, நீங்கள் மொட்டையாக உங்கள் பேர் மட்டும் போடாதீங்க, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பேரை தவிர்த்து வேறு எதாவது சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பாட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது, உங்கள் பேரை தவிர்த்து வேறு எதாவது சொல்லுங்கள். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திட்டதெல்லாம் போதும், சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். ஃபைவ் இன்னொரு 50 likes கைஸ், இன்னொரு 50 likes கொடுத்து விடுங்க கைஸ், இன்னொரு 50 likes கொடுத்து 400 likes கைஸ், இன்னொரு 50 likes கைஸ். சரி கைஸ், தந்துரு 006 பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டம். பா, அவர் பேர் தந்துரு கிடையாதான், அவர் பேர் வந்து பாட்டம். ஆ சொல்லுங்கள் மிஸ்டர் பாட்டம் 006 சொல்லுங்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏதோ பெருசாக சொல்ல விரும்புங்கன்னு நினைக்கிறேன், ஸோ என்னன்னு சொல்லுங்கள் சீக்கிரம். பசங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஆவலோடு இருக்காங்க. நான் வரேன்டா, நீ ரூம் கிரியேட் பண்ணிட்டு ஐடி பாஸ் கொடுறா. கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ், இது லைக் பண்ண.
கைஸ் யாரையா லைக் பண்ண பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் ஓகே ப்ரோ ஐடி ஓகே ப்ரோ பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் ப்ரோ பாஸ்வேர்ட் ஐ ஆம் பிசி பிளேயர் ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்படிலாம் உன் இஷ்ட குதிக்கலாம் விளாட முடியாதா நீ போய் பாட்டு பசங்க சின்ன பசங்க கூட விளாடு நீ ஒன் டேப்புங்கிற பேரில் நீ என்ன சிரிப்பு மூட்டுறங்கிறத பார்க்கறதுக்கு காட்டுறதுக்கு நான் இங்கே வரவில்லை என்னோட கேம் பிளேவை காட்டுவதற்கும் என்னோட மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே நான் வந்து எதுவும் தூய தமிழில் பேசுறியா பேசுறியா நோ பேட் வேர்ட்ஸ் பேசிட்டேன் இல்லை இல்லை ப்ரோ நீங்கள் வந்து தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய பசங்க இருக்காங்க ப்ரோ பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம முதல்ல யோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அடுத்தவனுக்கு வர சொல்கிறதுக்கு முதல்ல யோக்கியமாக இருக்கணும் நம்மளுக்கே யோக்கியதை இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அடுத்தவனுக்கு வர சொல்கிறது வந்து லாய் கற்றவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து சொன்ன தப்பை நான் திருத்தணும்னா பார்த்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி நானும் பேசியிருக்க கூடாது தான் பேசிவிட்டேன் கைஸ் யாரையா லைக் பண்ண பார்க்குறீங்களோ எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் நோட் பண்ணிட்டேன் ப்ரோ வரேன் ப்ரோ வரேன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ ப்ரோ டூ மீ மாடரேட் ப்ளீஸ் கூடிய சீக்கிரத்தில் பண்ணலாம் ப்ரோ நிறைய பேர் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரோ ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ரோ போக்கோ M2 ஒர்த்தா ப்ரோ M2 போக்கோ X2 சீரீஸ் X2 நல்லா இல்லை நாங்கள் M2 தெரில ப்ரோ ட்ரை பண்ணுங்க ப்ரோ ஏன்னா M2 தான் சரி ஐயோ X2 என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருந்தார் ப்ரோ M2 தெரியல ப்ரோ தெரில எனக்கு M2 நான் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ ஒன் இது ஒன்று சொல்லு ப்ரோ புரியல ப்ரோ இல்லை ப்ரோ சாரி ப்ரோ நான் வரத்துக்கு டைம் இல்லை ப்ரோ நிறைய ரூம்ஸ் இருக்குங்க அது நீங்கள் வேணால் ரூம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா வாங்க விளாடலாம் யார் வேணாம் காய்ஸ் யாரையா லைக் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் வெரி சாரி ப்ரோ ரியலி ஐஎம் நானும் சாரி ப்ரோ நானும் பேசிருக்கூடாது தான் தப்பு பேசிட்டேன் ரியலி சாரி நல்லா இருக்கு என்ன இது ஒரு புரியல மிஸ்டர் பானுஸ்ரீ பிரகாஷ் எஸ் ஐ நோட் பண்ணிட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் மேட்ச்சை முடிச்சுட்டு வரேன் பொறுமை கடலையும் பெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா வந்துடுவேன் ஓல்டு ஐடி என்ன ஆச்சு ப்ரோ வித்துட்டேன் ப்ரோ என்னோட ஒரிஜினல் ஐடியை நான் வித்துட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் மணி ப்ராப்ளம் ஸோ அதனால விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் கைஸ் முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு 40 likes கைஸ் இன்னொரு 40 likes கொடுத்து விடுங்க இன்னொரு 40 likes 40 likes காய்ஸ் யாரையா லைக் பண்ண பார்க்குறீங்களா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க இஸ் இட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்ஸ் ப்ரோ மை லாவா இஸ் 44 பட் ஐ டோன்ட் ஹேவ் அலோக் லெவலா லெவலுக்கு லாவலான்னு பிடிச்சிருக்கீங்க ஐயா கன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரோ ட்ரை பண்ணுறேன் ப்ரோ த்ரூவோட மேட்ச் போடுங்க ப்ரோ ரொம்ப பேசுகிறான் ம் கன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரோ இதில் என்ன ப்ரோ இருக்குது காய்ஸ் யாரையா லைக் பண்ண பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க இஸ் இட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் ஓகே ப்ரோ நான் கேம் ப்ளே பண்ண போகிறேன் ஓகே 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 ப்ரோ ப்ரோ நான் புது பிசி பிளேயர் நான் பண்ணுறது நூப் மாதிரி இருக்கும் ம் 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 ம்
கைஸ் யார் யார் லைக் பண்ணா பாக்குறீங்களோ எல்லாரும் மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இத லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஆப்போனன்ட் வந்து ஓ மை காட் டீம் டான் கே. அப்பனா நீங்க உங்களுக்கு டான் பாஸ்கர் ப்ரோ, பாஸ்கர் ப்ரோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் கன்ஃபார்ம். நீச்சல் போட்டு வந்த இவன் எங்க வீட்டு பிள்ளை. அவருக்கு ரெண்டு அடி நம்மளுக்கு ரெண்டு அடி, சிறுக்கு சிறுக்குன்னு இறக்கணும்ல. யோ 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 சூப்பர் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஐ எம் ஆல்சோ ப்ளே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. காய்ஸ் யார் யார் லைக் பண்ணுறீங்களோ மறக்காம லைக் பண்ணி பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லைவோட நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, வீடியோட நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, உங்களை ரீச் பண்ணும் அப்படின்னு யூடியூப்ல சொல்லுவாங்க. ஆனால் ரீச் பண்ணுமா இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். வரேன் ப்ரோ, பானுஸ்ரீ பிரகாஷ் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கன்ஃபார்ம் வரேன் ப்ரோ. ராமகிருஷ்ணா ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம். லைக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இன்னொரு 30 likes கொடுத்து விடுங்க, 400 likes வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ணாத்தா உங்க நான் அறுத்திக்கோ வித்திக்கோ. காய்ஸ் லைக் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இதை லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ். மறக்காம லைக் பண்ணி பாருங்க. நீங்க எனக்கு கிக் அவுட் பண்ணாதீங்க, கன்ஃபார்ம் என்ன பரியல ப்ரோ, கிக்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. கைஸ் ஒரு 20 likes கைஸ், ஒரு 20 guys 20 likes கைஸ், லவ் யூ கைஸ், எல்லாருமே லவ் யூ கைஸ், ஹேண்ட்ஸ் ஆஃப் கைஸ். ஒரு 20 likes கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெற்றிகரமாக நம்ம வந்து ஒரு 400 likes வந்து ரீச் பண்ணிடலாம். வெறித்தனமாக போய் கொண்டிருக்கும் ஒரு மேட்சில் சிறிய இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க. நியூ ஐடி ரேட் எவ்வளோ ப்ரோ? 30K சொன்னாங்க ப்ரோ, 10K பே பண்ணியிருக்கேன் ப்ரோ. இன்னும் 20K பே பண்ணால் தான் இது என்னோட ஐடி ப்ரோ. நான் இன்னும் அந்த 20K பே பண்ணலை ப்ரோ, கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என் கையில் இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை. மேபி சேனல்லேருந்து ஏதாவது இன்கம் அப்படிங்கிற ஒன்றை பார்த்தால் அதை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியவில்லை, பார்ப்போம். Three, two, one, 2, 4, 2, 9. Guys, like பண்ணா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட சீக்கிரத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ஹேஷ்டாக் 500 லைக்ஸ் டார்கெட் கைஸ். ஆமாம் கைஸ், ஹேஷ்டாக் 500 லைக்ஸ் டார்கெட்ஸ். ரோட் டு 20K ஃபேமிலி கைஸ், எல்லாரும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. இவன் பாடுறான் நல்ல கத்து கத்துன்னு கத்திட்டு பண்ணுறான்டா, அவனுக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுறான் மச்சான், சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னு சொன்னீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து 20K ஃபேமிலி ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ப்ரோ கேன் யூ பி மை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்? ஓகே ப்ரோ, கிரிமினல் தானே நீங்கள், நான் கொடுக்குறேன் ப்ரோ, கொடுத்துட்டேன் ப்ரோ. என்னது மேக்ஸ் மெம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரீச், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ரீச்டா? அட யார் கைஸ், இன்னொரு 10 லைக்ஸ் கைஸ், 10 10 10 10 10. ஓ 6 லைக்ஸா, 6 லைக்ஸ் ஃபார் 400 லைக்ஸ். ஓ மை காட், சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஹேண்ட்ஸ் ஆஃப் கைஸ், ஹேண்ட்ஸ் ஆஃப் கைஸ். நான் எப்படி சொல்கிறது, தம்பி என்னது, தம்பி என்ன தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி என்னோட பிடி ஃபேமிலி பிரதர்ஸ் இருக்கிற வரையும் நான் லைக்குக்கு கவலைப்படவே மாட்டேன்டா. உள்ளூர் பாட்டு வந்து ஐடி இருக்குது. இது 2 vs 2 2 vs 2 ஏன் யா புஷ்கன் வெக்டர் ஆகி தைத்துற பாட்டு மாதிரி, புஷ்கன் எப்படி ஆயிடுச்ச? யார் பெற்ற மகனோ தெரியவில்லை, நல்லா ஆடுகிறான். ஓடி ஹெட் ஷாட்டு இன்விசல் நேம். ஆமாம் 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 கைஸ், இன்னொரு 100 லைக் கொடுத்துருங்க, 500 லைக் ரீச் பண்ணிடலாம் கைஸ். இன்னொரு 100 லைக்ஸ். ஓ மை காட், 30 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணுறீங்க, அப்படியே ஒரு 30 லைக்ஸ் கொடுத்துடுங்க கைஸ், அப்படியே ஒரு 30 லைக்ஸ் கொடுத்துடுங்க. பங்கமான பிளேயராக இருக்கார், யாருன்னு தெரியலண்ணா. பாட் ஐடியில் வந்து ரூம் விளாண்டுருக்காரு. போடு இங்கா பார்த்தல அட்டிய, டானுக்கெல்லாம் டான் டண்டனை காட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பங்கமாக ஆடுறாரு மனுஷன். நான் என்ன லவ்வராயா அப்படிங்கிற மாதிரி நிக்கிட்டு இருக்காரு, இல்லை அமௌண்ட் கொடுத்தோன்னே அப்படியே தலையன் பக்கத்தில் நீங்கள் உட்காந்து உட்காந்து திரிச்சுட்டு இருக்காரு கைஸ். ஐயா லைக் பண்ண பார்க்குறீங்களா? எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க, இதில் லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நேரம் எனக்கு மேலன்ற மைண்ட் செட்டே போச்சு ப்ரோ, அவன் கூட வந்து விளாண்டுட்டு இருக்காங்கல்ல அந்த பாட்டு, அதனால அப்படியே மைண்ட் செட்டே போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதாவது 2 vs 2 அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு வரல, தப்புனு தோணல. என்னடா எங்கேயும் சுட்டான் சுட்டான் கைஸ், யாரையா லைக் பண்ண பாக்குறீங்களா? மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஐடி பாஸ்வேர்டா ப்ரோ? இரு ப்ரோ நோட் பண்ணிக்கிறேன், கன்ஃபார்ம் வரேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லைட்டா ப்ரோ? ஃபர்ஸ்ட் லைட் சரி ப்ரோ, போடுறேன் ப்ரோ, போட்டுட்டா போச்சு. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் லைட் கூட போட மாட்டேன். டீபன் கேமிங், ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானா கிளிக் பண்ணிக்கோங்க. வெளியே வா, நான் கிரியேட் பண்ணுறேன். இல்லை ப்ரோ பாவம் ப்ரோ, நம்மளால் ரூம் கார்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே ரூம் கார்டு கிடைக்கல, எல்லாருமே கரண்டில் இருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து ரூம் கார்டோட அருமை தெரியாமல் ரூம் கார்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் இவ்வளோ பேருக்கு மத்தியில் ஒன்றது இன்னும் ஓ சுயநலத்துக்காக ஓடிட்டு இருக்கிற உலகத்தில் கீழே விழுந்த பண்ணுக்காக நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கிடைக்காத ரூம் கார்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம பசங்கள் பசங்க நிலமையை யோசிச்சு பாருங்கள் ப்ரோ. ஐ வாஸ்டட் பை ரூம் கார்டு பிகாஸ் ஆஃப் யூ. ஓ மை காட், கேஜிஎஃபா புரிஞ்சுக்கிட்டா சரி. இவங்களுக்கு வெக்டர் தான், என் அண்ணன் வெக்டர் இருக்கும்போது என்னை கொள்ளும் மான்மகன் யா இன்னும் பிறக்கவில்லை மாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தவங்கலாம் வெயிட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் வந்து ப்ளே பண்ணலாம். ப்ரோ டு 20K ஃபேமிலி கைஸ், டு யுவர் சப்போர்ட் கைஸ். இன்னொரு 80 likes கொடுத்து விடுங்க, 500 likes வந்து ரீச் பண்ணிடுவோம். நம்ம ஒரு 80 likes. பாகுபலியா? ஆமாம், பல 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 பாகுபலி, பயமின்றி பாயும் பூலி. அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் போட்டா எனக்கு தான் ஆசை, ஆனால் எல்லாம் ஓடி இருக்கீங்களே. ஐ கிரியேட்டட் ப்ரோ, கன்ஃபார்ம் ப்ரோ. ரூம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடி பாஸ் கொடுங்க ப்ரோ, கன்ஃபார்ம் விளையாட வரேன் ப்ரோ. யோ, நான் இன்னும் அடிச்சுட்டே இருக்கேன், சாவனாங்கிறாங்க. போய் என்னை பார்த்தா நான் சிரிப்பா இருக்கா? கைஸ் லைக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. ஒன்லி ஃபிஸ்ட் மேட்ச் தேன் விக்டர். அப்படியா? கெனாட் கம். ஆ, வந்து வராமலாம் இல்லை ப்ரோ. நான் வந்து நிறைய எல்லா மேட்சுமே செக் பண்ணேன், ஒரு ரூம் இடம் எல்லாமே செக் பண்ணேன், பிளேயிங் அந்த மாதிரி இருக்கிறத தவிர இது எல்லாத்துக்கும் வந்து அப்படியே வந்தேன். கைஸ் லைக் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாரு. கூத்தடிக்கிறானுங்க, முடியலையா? எப்படி அந்த கேப்ல ஒண்ணா? கைஸ் யாரா லைக் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. கைஸ் இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் கைஸ். கூத்து காட்டானுங்க கைஸ், ரெண்டு பேரும் என்ன போடுறாங்கன்னு தெரியல ப்ரோ. உனக்கு டபுள் பேரல் ஃபேவரேட்டா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நீங்க வேற. தட் டே ஐ கிரியேட் யூ அண்ட் நாட் கம் தட் டே. வா, அப்ப இன்னைக்கு இல்லையா ப்ரோ? டாக் வித் மீ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஒன் டாப் கேமிங் சொல்லுங்க. கைஸ் இன்னொரு 80 likes கைஸ், இன்னொரு 80 likes. ஓ, போட்டு விட்டு தெளிச்சு அள்ளி அடி பூச்சி மஞ்சள் தெரிக்கிற மாதிரி தெளிச்சு விட லைட்ஸை சீக்கிரம். அதையும் பூச்சி மஞ்சள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஃபார்மிங்கில் வந்து அவ்வளோ பூச்சிக்கு வந்து சொல்கிறது உருவாயிடுச்சு. பூச்சி மஞ்சள் ஐதி ஊற்றி ஊற்றி தான் ஒரு ஒரு செடியும் வளர்க்க வேண்டியதாக இருக்குது. ஆர்கானிக்கான செடிஸை வளர்க்கவே முடியல, ஆனால் அதை பற்றிலாம் நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கிற காயை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பூச்சி மஞ்சள் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து காய்கறி கடைகளை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் வீட்லேயே ஆர்கானிக் தான். அப்படி சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஆயுஷ் 50-60 தான் இருக்குது. ஏ, யார் சாமி இவன்? பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பானோ? நல்லா விளாடுறீங்கடா, விளாடுங்கடா. 1v1 or 2v2? நான் 1v1 தான் ப்ரோ போடுறேன். இங்கே ரெண்டு என் பக்கம் ஒரு எப்படி சொல்கிறது, நேம் வைக்காத ஒரு பிளேயர் வந்துட்டான், ஆப்போனண்ட் ஒரு நேம் வைக்காத பிளேயர் போயிட்டானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க உள்ளார. நானும் வேறு வழி இல்லாமல் வேடிக்கை பார்த்துருக்கேன். நைஸ் கேம் பிளே ப்ரோ. ஆமாம் ஆமாம், 2v2 போடலாமா? அது ஈவினிங் வேணால் போடலாம் ப்ரோ. இன்டாப் சொல்லுங்க ப்ரோ. சாரி ப்ரோ, ஒன் டாப் கேமிங். 2v3 போடலான்னு கேட்குறீங்களா? 2v3 ஆள் இல்லையா? ஆள் இருந்தால் கன்ஃபார்ம் போட்டுருங்க ப்ரோ. இருங்கடா, நீங்கள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்கடா. எங்கள் அண்ணனுங்க கூப்பிட்டு வரேன்டா. இப்போ பாடுறா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பேக் பேக் ப்ரோ. நோட் பண்ணா ப்ரோ, நோட் பண்ணிட்டேன் ப்ரோ. ராகுல் கணேஷ் ப்ரோ, கன்ஃபார்ம் வரேன் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ.
கஸ்டம் கார்டு கிடைக்கல வைன்னு கேக்குறீங்க, அது எல்லாருக்குமே பக் ப்ரோ, இந்தியன் சர்வர் ஃபுல்லா பக்கா ப்ரோ. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூம் கார்டு வந்து கேரண்டியா தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கரீனா இந்தியன் அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ, ரூம் கார்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முடிஞ்சது சீசே, எங்க அண்ணன் டபுள் எலக்ட்ரிக் முன்னாடி யாரா நிக்க முடியும்? ஒன்னோ சொன் ப்ளே பண்ணலாம் ப்ரோ, ஒன்னோ சொன் தான் ப்ரோ, கன்ஃபார்ம் விளாடலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? ப்ரோ நான் அப்புறம் மை பிரதர். ஆனால் என் டீம் கால் இல்லையே. சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டேன் ப்ரோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் ப்ரோ. ஒன்னோ சொன் கன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரோ. ரூம் கிரேட் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நேம் இல்லாத பிளேஸ் வந்து இந்த பக்கமும் வந்துட்டாங்க அந்த பக்கமும் வந்துட்டாங்க. பட் இதில் வந்து என் டீமேட் வந்து ஏதோ கிங்ன்ற ஒரு கிளிப்பில் இருக்கான், நல்லா விளாட்றான் பையன். எனக்கு அது வேணாம்ப்பா, எனக்கு அது வேணாம், எனக்கு அது வேண்டாம் வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். நீ எடுத்துக்கடா. ஐயோ படுத்துறானே, நான் என் தலைவரை யூஸ் பண்ணுறேன்டா. போகிற சோறும் போய் கூடிய சீக்கிரத்தில் போடலாம் கைஸ். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் மக்களே இருக்குது, நீங்கள் தான் கை சப்போர்ட் பண்ணணும். ஒரு இப்போ ஒரு அப்படியே பூச்சி மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு 60 லைக் தெரிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். டேய் அட்ரா, டேய் என்னடா பண்றான் அவன்? ஆடா ஆடா ஆடா, வெயிட் பண்றான். போடு பங்கமான ஹெட்சாட்ஸ் அடிக்கிறான் பார்த்தீங்களா என் டீம்மேட்டு. இவன் இவன் வீல் வேன் என்று நினைத்தாயா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறான். ஃப்ரெண்ட்லி தான், ஓகே ஓகே ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணு ப்ரோ, கன்ஃபார்ம் ப்ளே பண்ணலாம் கைஸ். எல்லாருக்கிட்டையுமே ப்ளே பண்ணலாம் கைஸ். யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸ்ரீஃபான் சீம் சொன்ன சொன் தான் ப்ரோ, கன்ஃபார்ம் ப்ளே பண்ணலாம் ப்ரோ. பார்த்தீங்கல்ல ஹெட்சாட்ஸ் அடிச்சிருக்கான், வெறித்தனமான பிளேயராக இருக்காங்க. ஸ்குவாட் ச ஸ்குவாட் கன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரோ, கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் பண்ணும் ப்ரோ. கைஸ் இன்னொரு 60 லைக்ஸ் கைஸ், இன்னொரு 60 லைக்ஸ் கொடுத்து விடுங்க கைஸ். இன்னொரு 60 லைக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 500 லைக்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். டேய் 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 டேய், அந்த குளுவால் பின்னாடினா எப்படி உள்ளே வந்தானு தெரில, ஷீல்டுக்குள்ளே வந்துட்டான், அந்த குளுவால் தாண்டியே உள்ளே வந்துட்டாயா? போடு என்னமா ஓடு போடுறானுங்க. கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இன்னும் ஒரு 50 லைக்ஸ் கைஸ், இன்னும் ஒரு 50 #50 50 50 50 50 தான் அப்படிங்கிற மாதிரி தான் 50 லைக்ஸ் பண்ணி விடுங்க. நோட் பண்ணிருக்கேன் ப்ரோ, கன்ஃபார்ம் வரேன் ப்ரோ. ராகுல் ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ. ஐயோ இந்த பாட்டுக்கிட்டேடா வந்து மாட்டுவேன், ஆட்டம் ஆட்டம் ஒத்த வாங்கடா, நான் வெளியே போகிறேன்னா கடுப்பாகுதுடா சாமி, முடியலடா போயிட்டு அடுத்த ரூம் வச்சாவது விளாடுவோம். ஆகாஷ் பாலாஜி வாங்க வாங்க வாங்க, இருங்க நோட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. 3 2 1 5 9 7 8 9 1 வரேன் பாய், ஒரு ஒரு ரூமாக வரேன் பாய், வெயிட் பண்ணுங்கள் பாய். 3 2 1
கைஸ் யார் யார் வந்து லைக் பண்ண பார்க்குறீங்களோ எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். எம்எஸ் சரி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. யூ ப்ளீஸ் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் வேறு. இன்னொரு 50 லைக்ஸ் கொடுத்து விடுங்க, இன்னொரு 50 லைக்ஸ் கொடுத்து விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோ, ரியல்மி 7 யூஸ் பண்ணுறேன். இஸ் மொபைல் இஸ் ஸ்பெஷல் ஃபார் கேமிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குது ப்ரோ. ப்ராங்க் பண்ணு ப்ரோ, யாரை வச்சு யாரை வச்சு ப்ரோ ப்ராங்க் பண்ணும். இருங்க இது தண்ணி மட்டும் குடிச்சு வந்துடுறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணின் பிறப்பதிலே. கைஸ் இன்னொரு 50 லைக்ஸ் தான் கைஸ், இன்னொரு 50 லைக்ஸ் பண்ணிடுங்க கைஸ், இன்னொரு 50 லைக்ஸ். பிவிஎஸ் பிராங்க் ப்ரோ, ஓ மை காட். செஞ்சிட்டா போச்சு, இப்போ ஆடம் வச்சு தான் ப்ரோ விளாண்டுட்டு இருக்கேன் பாருங்க. அதாவது பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா, பட் ஸ்கில்லாம் கிடையவே கிடையாது. கேப் கிடைத்தால் நாங்கள் கேப்பில் கெடாவே விட்டுவோம். நோ நோ, ஓ யோ யோ யோ, ஸ்பேம் பண்ணாதயா, அப்புறம் டைம் அவுட் கொடுத்துருவோம்யா. வில்லன் நான் தான் உங்கள் கிளிட்டில் இருக்க, நெக்ஸ்ட் மேட்ச் வரட்டா. வாங்க வாங்க ப்ரோ, இதில் என்ன ப்ரோ இருக்கு. கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களா, மறக்காம லைக் பண்ணியிருப்பாருங்க. ஹிட் த லைக் பட்டன், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் ப்ரோ. ப்ளீஸ் பிராங்க் மகேஷ் கேமிங். அப்படியா, பண்ணி விட்டா போச்சு. மறைந்திருந்து தாக்கும் மர்மம் என்ன, அங்கே பார்க்கும் மர்மம் என்னன்னு, இங்கே தாக்கும் மர்மம் என்ன, ஏன்னா எங்கேருந்து தாக்குவாங்க தெரியாது, புஸ் புஸ் நடிச்சிருவாங்க. கைஸ் முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட் அதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 50 லைக்ஸ் கைஸ், இன்னொரு 50 லைக்ஸ். என்ன நிற்கிறேன் அப்படியே, சிக்னல் போச்சா, இல்லை வட்டாயா. கைஸ் லைக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கன்ஃபார்ம் வந்து ப்ளே பண்ணுறேன் ப்ரோ. ஏண்டா இப்படி ஆடா வந்து க்ளூவாவில் நான் மாட்டணும், போய் இப்படி ஆடா நான் அடி வாங்கணும், அடக்க விடுமையே. யோ யோ அழுத்தி பிடி, லக்கியா உனக்கு ரெண்டு அடிச்சும் சாவலை, கடைசி ஒரு 2-3 HP வந்து இங்கே திரும்பி ஏற்றிட்ட பார்த்தியா ப்ரோ. அந்த ரெண்டு ரூம் மேட்ச்சில் வெறுப்பேற்றுறானுங்க ப்ரோ. ஆமாம் ஆமாம் ப்ரோ, கடுப்பேற்றிட்டானுங்க, நானே தான் வெளிலே வந்துட்டேன். கேவ் ஐடி ரெக்கவர் பண்ணிட்டாரா தெரியல ப்ரோ, தார் ப்ரோ நான் என்னன்னு தெரில, ஒன்றும் சொல்லலை அவர். இன்ட்டொன்னும் எம்டன் ஏற்ற ஏற்றுறேன், இப்போ தான் சரிப்பட்டுருவோம். நாங்கள் ப்ரூஃப்ஸ்லாம் அப்லோட் பண்ணி பார்த்தோம் ப்ரோ, எதுவும் வேலைக்கு ஆகல ப்ரோ. அது வந்து இன்னொரு எதுவும் மெயில் எங்களுக்கு எதுவும் வரல. ஸோ ஃபேஸ்புக்லேருந்து மெயில் வந்தால் மட்டும்தான் ஐடியா வந்து இது பண்ண முடியும். ப்ராங்க் மை ஃப்ரெண்ட் ப்ரோ, ஓகே ஓகே பண்ணும் ப்ரோ, கூடிய சீக்கிரத்தில் பண்ணணும் ப்ரோ. அதை நானும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வேவ்ஸ்லலாம் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல.
கைஸ் யார் யார் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். கன் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் எம்டன்லாம் எடுக்க வச்சிட்டிங்களேயா, அநியாயம்யா ப்ரோ. மாட்ரேட்டர் ப்ளீஸ் ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரோ. 1173 சூப்பர் ப்ரோ, கன்ஃபார்ம் ப்ளே பண்ணலாம் ப்ரோ. ரூம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ப்ளே பண்ணலாம். நான் இதுவரையும் ப்ரோ கொடுத்த ஐடிஸில் தான் போய் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். லைக் போட்டேன் பாய், சூப்பர் பாய், சூப்பர். நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் வாங்க. ஓகே ஓகே, இன்னொரு மேட்ச் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இது எப்படி தெரியுமா இருக்குது? ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி கைஸ் யார் லைக் பண்ண பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. இதில் லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். என்ன ப்ளூ வால் ரிலீஸ் ஆகுது? கைஸ் ஏ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. இஸ் இட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ப்ரோ ஐ எம் யூ 1v1. ஓகே இப்போ கன்ஃபார்ம் விளாட்லாம் ப்ரோ. வார்லூ ப்ரோ தெரியுமா? தெரில ப்ரோ, கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்ததில்ல. ஐ லைக் யுவர் வீடியோ ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பாவம் கேவோ ப்ரோ. ஆமாம் ப்ரோ, வரிசையாக சோதிக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய கூத்துருக்கு ப்ரோ, அவரே வீடியோ போடுவார் ப்ரோ. நான் சொல்லி என்னோடய சுவாசத்தை கெடுக்க விரும்பலை. சுவாரஸ்யம் கைஸ் யார் யார் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இன்னும் ஒரு 40 likes தான் கைஸ், இன்னும் ஒரு 40 likes கொடுத்து விடுங்க. 40 likes அவ்வளோதான். மறைந்திருந்து தாக்கும் மர்மம் என்ன போடு வேட்டை. இல்லை இல்லை, வராருன்னு நினைக்கிறேன், இப்போ தான் வராரு. டபுள் லெட்ரு, அடே யார் அவ்வளோ பெரிய ஆளா? நான் அவர் குளோவில் உடைக்கிறேன், இந்த குளோவில் தான் உடைக்கிறேன். ஐயோ லாக் ஆகிருந்தா நேரம் முடிச்சிருக்கலாம். 1v1 டபுள் லெக்டர் எடுக்காதீங்க ப்ரோ. நாங்கள் 2v2 ஏதோ சிரிக்கு போகணுன்னு தான் டபுள் லெக்டர் எடுத்தேன் ப்ரோ. ரீட் மை கமெண்ட் சொல்லுங்கள் மிஸ்டர் ரஷ்தா ஸ்டெடின், சொல்லுங்கள். டிஜிபி ஸ்பீடு ரெட் 777 கான்ட்ரவர்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சா? தெரியலையே, அதை நான் இன்னும் பார்க்கல. அவங்க பக்கமே இன்னும் போகலை. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலையிலலாம் நம்ம மூக்க நுழைச்சிட்டேன்னு கொஞ்சம் அமைதியாக ஓரமாக இருந்துட்டேன். கேமிங் வித் ஆகாஷ் இருங்க ப்ரோ, நோட் பண்ணிக்கிறேன். பாய் ஐடி பாஸ்வேர்டா? ஏன் ஊரை ஏமாத்துறீங்க? நானும் நம்ம நோட் பண்ணுறேன்னு போகிறேன் கைஸ். இன்னொரு 50 likes கைஸ், இன்னொரு 50 likes கொடுத்துடுங்க கைஸ். அரியப் கைஸ், இன்னொரு 50 likes கொடுத்துருங்க. ஐயா நீங்கள் பெரிய புழுத்தி தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏங்க வரையா, நானும் 2 double-ஆக்ட் எழுதிட்டு வந்திருந்தேன்னா நான் தெரிஞ்சிருக்கோம். அதாவது எண்ணிக்கை என்னைக்கு முடிவு பண்ணுறது இல்லை, எண்ணம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தம்பி வாங்கினப்ப.
கைஸ் யார் யார் லைக் பண்ண பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாங்க. இன்னொரு 50 லைக்ஸ் கைஸ், இன்னொரு 50 லைக்ஸ், ஹேஷ்டாக் 50 லைக்ஸ் கைஸ், ஹேஷ்டாக் 50 லைக்ஸ். கேவோ பாய் கூட லைவ் போலான்னா இன்னைக்கு ஆனால் ஐடியே இல்லை, அதனால தான் போட முடியல. டேய் பிஆர் கேமர்ஸ் வேற லெவல்ல பேசுறான். ஆமா ஆமா ஆமா, என்கிட்ட ரூம் கார்டு இல்லை ப்ரோ, நீங்கள் வேற ரூம் கார்டு தான் நான் கிரியேட் பண்ண மாட்டேன். பாய்ங்க வாங்க, அந்த சந்து பந்து மூத்தர் சந்தில் அடிக்கிறதெல்லாம் அடித்தது போதும், உங்ககிட்ட வாங்க. யூ திங்க் யூ ஆர் பேட், ஐ ஆம் யுவர் டேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா சம்பவம். யோ 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 போட்டாங்கயா போட்டாங்க. ஓகே 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 ஓகே, தலை டீம் கோட் மேட்ச். ஓகே ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரோ. ஆனால் நீங்கள் 50 லைக்ஸ் மட்டும் கொடுத்துடுங்க கைஸ், 50 லைக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மேட்சஸை முடிச்சுட்டு நம்ம வந்து டீம் கோட் மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி நீ மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து நார்மல் மொபைல்லையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வந்துடும் ப்ரோ. ஐஎம் அது டேக் கேஓ ஐடி ப்ரோ, புரியல. பரத், நீங்கள் தான் கேஓ ப்ரோவோட ஐடி எடுத்துட்டீங்களா? சரி, ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க, செக் பண்ணி பார்க்கலாம். மறைந்திருந்து தாக்கும் மர்மம் என்ன? கைஸ் யார் யார் லைக் பண்ணா பாக்கறீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரோ. நான் சும்மா சொன்னேன், எனக்கு தெரியாது, அதனால தான் ப்ரோ. யூ பிசி பிளேயரா? இல்லை ப்ரோ, மொபைல் பிளேயர் தான். 10 லைக் தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓ மை காட், சூப்பர் சூப்பர் ரஷிதா சிரேன், தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ். இன்னொரு 30 லைக்ஸ் கைஸ், இன்னொரு 30 லைக்ஸ் கொடுத்து விடுங்க, இன்னொரு 30 லைக்ஸ் கொடுத்து விடுங்க. 30 லைக்ஸ் கொடுத்து விடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 லைக்ஸ், சாரி ஐயோ ஐயோ 500 லைக்ஸ், 500 லைக்ஸ், மன்னிச்சு மன்னிச்சு, 500 லைக்ஸ்ல இருந்து ரீச் ஆகிடும் கைஸ், 500 லைக்ஸ் ரீச் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ், முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணிவிடுங்க. கேம் ப்ளே பண்ண வரவங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சொல்லுங்கள், மச்சான் நான் லைவில் கேம் ப்ளே பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர் நம்ம இம்யூனிட்டி சவுண்ட் எடுத்துகிட்டோம், நம்ம பக்கமே வரக்கூடாதுன்னு ஓடுறார், அந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ நேரம் மாட்டிங்கன்னா கொத்துக்கறியாக இருப்பார். ஐயோ இதுக்கு மேலே அந்த டிக்ஸை யூஸ் பண்ண முடியாது, ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன், சோன் வந்துருச்சு. முடிந்தது சீசே கைஸ், இன்னொரு 20 லைக்ஸ், இன்னொரு 30 லைக்ஸ், 30 லைக்ஸ் சீக்கிரம் கொடுத்துடுங்க கைஸ், 30 லைக்ஸ் கொடுத்துடுங்க.
ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ரெக்வஸ்ட் கொடு ப்ரோ. ஓ அப்படியா ப்ரோ, இரு ப்ரோ வரேன். Guys, யார் யார் லைக் பண்ண பாக்குறீங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரோ. பிராங்க் ஏவோ ப்ரோ ப்ளீஸ். ஐயோ ஏற்கனவே அந்த மனுஷன் வெந்த பூஞ்சல வச்சு, ஐயோ வெந்த பூனல வேலையை பார்த்துடக்கூடாதியா? ஏற்கனவே அந்த மனுஷன் வந்து நூடுல்ஸ் ஏற்காரியா? அவர்கிட்ட போயிட்டு ஏன் ஏன் பண்ணிட்டு இந்த நேரத்தில் நம்ம அவரை ஆறுதல் சொல்லுங்க, அவரை வச்சு பிராங்க்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணுவோம், நான் அதெல்லாம் நேரம் வரும்போது தான் பண்ணணும். அவரை எப்படி சொல்கிறது, பா நீங்கள் கொடுத்த யூஐடி தப்புன்னு வருது, யூஐடி ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு வாங்களேன். 1636788536 போட்டான், 536க்கு. இந்திய 536 போட்டாலும், ஓ லாஸ்டில் டாட்டு கொடுத்து விட்டேன். கைஸ் யார் யார் லைக் பண்ணா பார்க்குறீங்களா, எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இப்போ எந்த ரூம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 2 போட்டால் 2 2 3 2 1 5 9 7 8 9 இந்த ரூம் தான் போகிறோம். வெயிட்டிங் வந்து விட்டேன். ஸ்டார்ட் கரோ பாய். கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களா, எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. இன்னொரு 20 likes கைஸ், இன்னொரு 20 likes, இன்னொரு 20 likes. 1363 3637 8536 அதை தான் போட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஆனால் வரலையே. 1363788536 அதை தான் ப்ரோ போட்டேன் முன்னாடி, வரல ப்ரோ. ப்ரோ மை ஐடி ரெக்வஸ்ட் கொடு ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ டீம் டான்ஸ் கிளிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்லுங்கள். தெரில ப்ரோ, அதை என்னே கேட்குறீங்க, போய் டான் கிளிட் பசங்கள்கிட்ட கேளுங்க ப்ரோ. என்னையே கேட்டால் நான் எப்படி ப்ரோ சொல்கிறது, நான் என்ன டீம் டான்ஸில் இருக்கேன். நீங்களே அந்த கிளிட்ல இருந்துட்டு அந்த கிளிட்டை ஃபேமஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைவில் வந்து இப்படி கேட்டவுடனே அந்த கிளிட் ஃபேமஸ் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதுக்கு தான் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களால். கைஸ் இன்னொரு 20 likes கொடுத்துடுங்க, கைஸ் இன்னொரு 20 likes கொடுத்துடுங்க. இன்னொரு 20 லைக் தான் கைஸ். ஒரு வழியாக மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ப்ரோ. ரெக்வஸ்ட் கொடு ப்ரோ, கன்ஃபார்ம் கொடுக்குறேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ மை ஃப்ரெண்டு யூடியூப் சப்போர்ட் ப்ளீஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. என்ன மஞ்சள் கலரில் இருக்குது உடம்பு, மேட்ச் ரிசல்ட் இஸ் ஸ்டில் பீயிங் கேல்குலேட்டட் அண்ட் வில் பீயிங் மேட்ச் அவைலபிள் இன் மேட்ச் ஹிஸ்ட்ரி சூன். விளங்கிருப்போம், ஒரு ரூம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லலை ப்ரோ. ப்ரோ நீங்கள் டான் ராக்கின் நேம் வச்சுருக்கீங்க, அப்போ டான் கிளிட்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேட்டேன் அந்த கிளிட்டில். இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ அந்த கிளிட்டில் இருக்காரா இல்லையான்னு தெரியல, நான் வேணால் கேட்டுட்டு சொல்கிறேன். டேபர் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு, கேட்டுட்டு சொல்கிறேன் ப்ரோ. அவர் வெளியே போயிட்டார், அவர் வெளியே போயிட்டாரா? அவள் தான் நினைக்கிறேன் கைஸ். கேவ் ப்ரோட ஐடி ஹேக்கட் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, உண்மையிலே ஹேக் ஆயிடுச்சு ப்ரோ. சாரி, இதோட நம்ம எப்படி சொல்கிறது, எல்லா ரூம்ஸும் ப்ளே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா ரூம்ஸும் வந்து ப்ளே பண்ணியாச்சு. இன்னும் யாரோட ரூம் அது பெண்டிங் இருக்கான்னு பாருங்கள் கைஸ். கைஸ்னா கைஸ் ரீகனெக்டிங் ஆகுது, இல்லை இல்லை ரீகனெக்டிங் ஆகிற மாதிரி ஆகும், நான் வெளியே வந்துடும். அது ஒன்றும் சொல்லலை, ரீகனெக்டிங் ஆகிற மாதிரி ஆகும், நான் வெளியே வந்துடணும். கைஸ் யார் யார் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு 8 likes கைஸ், 500 likes வந்து ரீச் பண்ண போகிறோம். இன்னொரு 8 likes கொடுத்து விடுங்க, 8 இல்லை 10 likes கொடுத்து விட்டீங்க அப்படின்னா 500 likes வந்து ரீச் பண்ணிடலாம் நம்ம.
ஸோ 20 members வாட்ச் பண்ணுறீங்க, அதில் 10 members லைக் பண்ணாலே போதும், ஒரு 10 likes கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 500 likes வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து நம்ம வந்து அறிவிச்சிடலாம். ஒரு ரூம் ஓகே ப்ரோ, சீக்கிரம் கிரியேட் பண்ணிவிட்டேன், ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கன்ஃபார்ம் வந்து ப்ளே பண்ணுறேன். பியோர் ப்ரோ லைக் ப்ரோ. ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஆ ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரோ. இதில் என்ன ப்ரோ இருக்குது? ஹாய் ப்ரோ, கம் ஒன்னோ சொன் ப்ரோ, ரூம் கிரியேட் பண்ணிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தா நான் வரேன் ப்ரோ. என்ன வரமாட்டேனா ப்ரோ சொல்கிறேன். இல்லை ப்ரோ, வேற எந்த ரூமும் பெண்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லா ரூமே ப்ளே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ரூம் இருந்துன்னா, ஓ இன்வைட் பண்ணுறீங்களா கஸ்டமுக்கு? ஓகே ஓகே, சாரி ப்ரோ சாரி ப்ரோ, அதை பார்க்கல அதை பார்க்கல, இன்வைட் பண்ணுங்க இன்வைட் பண்ணுங்க. ஆனால் என்ன ரேங்க்டு கிளாஸ் ஸ்குவாட் இன்வைட் பண்ணுறீங்க? மிஸ்டர் சஞ்சய் மணி போங்க, உங்க அம் நீங்க சொன்னது அப்படியே உங்களுக்கே ரிட்டர்ன் நான் சொல்ல விரும்பல, என் வாயில அந்த வார்த்தையை சொல்ல வேணாம். இல்ல இவங்க எல்லாம் வந்து ப்ரோ என்ன ப்ரோ கிரியேட் பண்றீங்க நீங்க, என்ன ப்ரோ गाइस, யார் யார் லைக் பண்ண பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, ஹிட் தி லைக் பட்டன், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் गाइस. கைஸ் எல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாய்ஸ் கேட்கலாம் இல்லை, உள்ளே பேசிட்டு இருந்தேன் பாய்ஸ், ரூம் கார்ட் மேட்ச்சுக்கு தான். நீங்கள் பேசுறது கேட்கல, நான் பேசவே இல்லை பாய், நீங்கள் வேறு. கைஸ் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் 500 likes கைஸ், ரியலி தேங்க்யூ கைஸ், ரியலி தேங்க்யூ. இந்த மாதிரி சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வித்தைகளை காமிப்பேன், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போடுவேன் கூடிய சீக்கிரத்தில். ஃப்ரெண்ட் ரோக்கஸ் தர முடியுமா ப்ரோ? கன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரோ. ரூமை சாய்யோ யூஐடி கொடுங்க ப்ரோ. ரூம் ஐடினே வருதியா? இரு ப்ரோ நோட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம், அந்த யூஐடிஸ் மட்டும் நோட் பண்ணுறே சந்தோஷ். தம்பூரை ரெடிமெலாம் பாய்ப்பு இல்லை ராஜா.
கைஸ் லைக் பண்ண பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ரூம் கிரியேட் பண்ணிட்டாங்களாம், ஸோ அதுக்காக தான் பேசிட்டு இருந்தாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 வருஷம் நம்ம போட போகிறோம். ஜி 1 வருஷம்னா ஃபோரஸ் ஃபோர் விதமாக பண்ணுறேன். நாங்கள் பண்ணுவோம், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு வந்து வரவே வராத விஷயத்த பண்ணலாம்னு சொல்கிறாங்க. காத்துன்னு கேட்டுட்டு போய் கேள்றா, காத்துன்னா பிஸியாக இருக்காரா, இல்லைனா அவுட்டு போயிட்டு என் கூகுள் பேக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட சொல்லு, அப்படி எல்லாம் ரெடி பண்ணலாம். அவருக்கு இன்னைக்கு வந்து இது நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? என்னடா சொல்லவே இல்லை, லவ் மேரேஜ். ஏய் கிறிஸ்டினா சொல்லவே இல்லையடா. சார் கிட்ட ஒரு ஒருத்தவங்க ஒரு நான் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கேன் ப்ரோ. ஓகே 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 சார், வாத்தியார் இல்ல சார். கைஸ் யாரும் லைக் பண்ண பார்க்குறீங்களா, எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். உங்கள் நம்பர்னு என்கிட்ட இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ரோ. இதில் என்ன ப்ரோ இருக்குது? எப்போ சாமி காது வலிச்சிருச்சியா? இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். வெக்டர் சிங்கிள் வெக்டர் நாட் அலோடா அலோடான்னு கேட்டுட்ருந்தேன். ஐயோ வெக்டர் அலோடா, ஆப்போனண்ட் எல்லாமே வெக்டர் தானே வச்சுருப்பாங்க. கைஸ் யார் யார் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. கைஸ் இந்த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது கைஸ். முடிஞ்சது முடிஞ்சது சீஸ் எங்க தலைமை அடிச்சிட்டார், முடிச்சிட்டார், எல்லாரையும் முடிச்சார் கைஸ். வேறிதனமாக போயிட்டு இருக்குது. 500 லைக்ஸ் கீச் கைஸ், 500K லைக் ரீச் இல்லையா, 500 லைக் ரீச்சுடு, 500 மில்லியன் லைக் ரீச்சுடு. அவ்வளோ பாவீங்களா, 5 லைக் ரீச்சிருக்கே பெரிய தந்தகத்தான் இருக்குது. கைஸ் யார் யார் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ரூப் டாப் அலோடான்னு கேட்டால் பார்த்துட்டேங்கிறாங்க, அடப்பாவீங்களா. கைஸ் யார் யார் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களா, எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. கைஸ் ஹிட் த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ்.
ஐயோ ஐயோ ப்ளூவால ஐதத்துக்குள்ள வர மாட்டீங்க. அப்பா அப்பா வாயா வாயா வாமா வாமா சூப்பர்மா சூப்பர்மா. அடியே அக்னி கோத்ரி என்னமா வளர்ற முடிஞ்சது கைஸ் முடிஞ்சது சிசே அப்படிங்கிற மாதிரி மேட்ச் முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹிட் த லைக் பட்டன் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். லைக் பட்டன் அப்படியே அள்ளி தெளிச்சு விடுங்க மக்களே. என்ன எதில் உள்ள லிஸ்ட் வாங்க முடியல காசு இல்லைன்னு நினச்சிட்டு பயந்துட்டு. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா 3 kill 2071 ஓ 1 crore. கைஸ் யார் யார் லைக் பண்ண பார்க்குறீங்களா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 4v4 ஆடிட்டு இருக்கிறோம். அதுவும் சுதப்பலான வழியில் ஒரு அன்னோன் பிளேயர்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கேன். என்னடா எப்படா அந்த இடத்துல விவால் போட்டு தான்டா வந்தேன். எப்படி முன்னாடி வந்து அடிச்சானு தெரியல, எப்படி பின்னாடி வந்து அடிச்சாங்கன்னு தெரியல. அடிச்சிட்டாங்க ப்ரோ. 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச்சுடு. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. கைஸ் லைக் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது மேட்ச்சு. கொலா சண்டை மாதிரி போகுது, இப்படி நடக்க போகுது, எப்படி முடிய போகுதுன்னு தெரியவில்லை. யாராவது லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். ம் எங்கிட்டே இந்த அடிப்பாயினே தெரிய மாட்டேங்குது. புசு புசுன்னு அடிச்சிடறாங்க. என்ன மட்டும்தான் அடிக்கிறாங்க. கைஸ் லைக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹிட் த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஜிபி ஜாக் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ப்ரோ. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
முடிஞ்சது கைஸ், லவ்லி கேம் பிளே கைஸ், தரமான கேம் பிளே, ஒரு நல்ல மறக்க முடியாத கேம் பிளே, ஸ்பீச்லெஸ் மூமெண்ட் நல்ல பயங்கரமா போயிட்டு இருக்குது. கிளிட் வாரா ப்ரோ? இல்ல இல்ல கிளிட் வார்லாம் கிடையாது, நீங்க வேற ஐ வாண்ட் டு பிளே வித் யூ, கன்ஃபார்ம் பிளே பண்ணலாம் ப்ரோ. கைஸ் இன்னொரு 80 likes கைஸ், இன்னொரு 80 likes, இன்னொரு 80 likes போட்டுவிட்டீங்க அப்படின்னா 600 likes வந்து ரீச் ஆகிடும். ஒரு பயங்கரமான கேம் பிளே போய் கொண்டிருக்கிறது, நல்ல ஒரு தரமான கேம் பிளே. ஆமாம் ப்ரோ, 4x4 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தான் ப்ரோ, அவங்க தான் ப்ரோ ரூம் கிரியேட் பண்ணாங்க. டேய் 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 அடே யார் போட்டாங்கடா, என்ன ரெண்டு பேரும் டைமிங்கில் எழுதிக்கிறாங்க, பெரிய ப்ரோ இதெல்லாம் இருப்பாங்க. ஹலோ என்ன குட்டி அடிக்கிறது கரெக்டாக லாக் ஆக மாட்டேங்குது போல இருக்கு, மிஸ் ஆகுது, ஷார்ட்ஸ் மிஸ் ஆகுது. ஆகாஷ் பாஸ் உங்க கூட ஆல்ரெடி விளாண்டுட்டேன் நினைக்கிறேன், இல்லையே ஆல்ரெடி விளாண்ட மேலே ஞாபகம். 3221304 ஓகே ப்ரோ, வரேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒன்று சொல்லுங்க கைஸ், ஓகே. போடு நாங்கெல்லாம் அப்போவே அப்படி, இன்னும் ஒருத்தர் தான் எங்கன்னு தெரியல. முடிந்தது காய்ஸ், முடிந்தது முடிந்தது முடிந்தது, வெற்றி நம்மளதே, ஈசால கப் நம்மதே அப்படிங்கிற மாதிரி. கைஸ் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த லைக் பட்டன்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். இந்த மேட்ச் முடிச்சுட்டு கன்ஃபார்ம் வரேன் பை, வெயிட் பண்ணுங்க பை. மூவாயிரத்தி 861 டேமேஜ். திரு ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ப்ரோ. நீங்க என்ன லைக் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. அடப்பாவிலா, ஏடி எப்படாடா, ஏய் என்னடா பண்ணுறாங்க, புஸ்கு புஸ்குன்னு அடிக்கிறாங்க, எப்படி தான் அடிக்கிறாயேன்னு தெரிய மாட்டேங்குது. காய்ஸ் லைக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த லைக் பண்ணி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ்.
ஹேய், எப்பறம் உள்ள வந்தாங்க அடே? அடே பாவிங்களா, யூ யூ ஏமாத்திட்டாங்க. மோசம் போயிட்டோம்பே, மோசம் போயிட்டோம்பே. கிரியேட் பண்ணலாமா ப்ரோ? ஒன் வர்ஸ் ஒன் வேணா ஆனாலும் ப்ரோ, ஆனால் இதுக்கு மேலே ஆனால் ப்ரோ. ஏகே எமோட்லாம் கிடையாது ப்ரோ, நீங்கள் வேறு அவ்வளோலாம் மேக்ஸ்லாம் பண்ணல. யோ, ஏதாவது ஒரு ஷார்ட் ரேஞ்சு கொடுங்கயா. ஏன் ஏதாவது ஒரு ஷார்ட் ரேஞ்சு? ஆ ஓகேயா கைஸ், லைக் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸ்டார்டிங்கே வா. ஐயோ ஆனந்தமே அப்படிங்கிற மாதிரி இது, என்ன தான் நடக்கும்னு தெரில. போகுது, டஃபாக போயிட்டுருக்குது ப்ரோ. வில்லன் ஃப்ரெண்டு நான். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ இருக்கிற அமௌண்ட் எல்லாம் போட்டு காட்டுங்க. ஆ ஆ ஆ அண்ணா, ஹவ் இஸ் ஜெரி கேம் பிளே? இதுதான் கொஞ்சம் அதிக பிரச்சனமான விலைகளாக கிடைக்கிறது. கைஸ் நான் லைக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இந்த மேட்ச் இறக்குறேன் இப்போ, மொத்த புல்லட் இறக்குறேன். கிஜு 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 ப்ரோ இரு, போடலாம் யா, வெயிட் பண்ணுங்க. இருங்க, கன்ஃபார்ம் ரெக்காஸ் கொடுக்குறேன் பாய், வெயிட் பண்ணுங்க பாய். கைஸ் யாரையா லைக் பண்ண பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். டேய் டேய், இது என்னடா நடக்குது இங்கே? ஐயோ செம்மா இதாகுது. கேஸ் இது கசா கொசுக்குள்ள விகில்ரி தானே. கேஸ் க்ளோஸ், கேஸ் க்ளோஸ். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் 30K ஃபேமிலி பிடி பாய். காளிதாஸ் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ப்ரோ. ப்ரோ லைக் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதை லைக் பண்ணி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ரெண்டு பேர் இருக்காங்க. பங்கமான கேம் பிளே கைஸ். விக்டரி, எலிமினேட் விக்டரி. பா வேற லெவலியா, வேற லெவலு. சூப்பர் 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 சூப்பர்.
கைஸ் நல்ல ஒரு பயங்கரமான கேம் பிளே கொடுக்குறாங்க கைஸ். கிவ் யுவர் சப்போர்ட் கேம், நல்ல ஒரு தரமான கேம் பிளே. மெய் சிலுத்து விட்டேன். யோ இதாவது ஷார்ட் கன் கொடுங்கயா. ஏய் அடே நெட்டு பக்கு. வணக்கம், லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். கைஸ் யார் யார் லைக் பண்ண பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இந்த லைக் பட்டன்ஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்ஸ் நெட்டுப்பீங்க கைஸ். யாரும் தப்பா நினைக்காம நெட்டுப்பீங்கா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியவில்லை. இந்த மேட்ச் கொஞ்சம் டேமேஜ் அள்ளியே ஆகணும். நெட்டு பிங்க் இல்லைனா மட்டும் போதும் ப்ரோ. இந்த ரெண்டு மேட்ச் ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் யா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் பண்ணியிருந்துருக்கலாம். சரி 500 டைமண்ட் ஸ்டாப்பா ப்ளீஸா. ஏய் என்னடா ஜம்ப் அடிக்கவே மாட்டேங்கிறான். அடே எனக்கு இது கடுப்பு மயிராவதியா, ஜம்ப் அடிக்கவே மாட்டேன். என்னடா இது ஏறுவனாங்கிறானே. சரி வின்னா லூஸ் பாண்ட வரையும் போதே அப்போங்க வேண்டாவதியா. அடே தோ இந்த மேட்சோட லைவை க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஹவு டு யூஸ் மேக்ரோ ப்ரோ. அது லேப்டாப்ஸ் அதுவும் ஐஃபோன்ஸில் மட்டும்தான் ப்ரோ. சாரி பிசி ஐஃபோன்ஸில் மட்டும்தான் ப்ரோ. நார்மல் மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது ப்ரோ. அவ்வளோதாங்க கைஸ், பிங்கு போயிடுச்சு. என்னால் ஒரு ரூம் மேட்ச் தேவையெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ட்ரை தான் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே, எல்லா உள்ளங்களுக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கைஸ். இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பிடி ஃபேமிலி. நீங்கள் இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய வளரலாம். நான் வளர்றதும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து எல்லாத்துக்கும் பண்ணுவேன். சிங்கிள் பர்சன் குட்டி ப்ரோ தான் எல்லா மேட்சுமே வந்து நல்லா விளாண்டாரு. நெட்டு பிங்க் விளையாடுனா நம்ம ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். இது ஒரு எலிமினேட் தான் நினைக்கிறேன். எலிமினேட் தான் முடிஞ்சிச்சு, மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். மேட்ச் முடிஞ்ச கையோட நம்ம லைவையும் வந்து முடிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பிடி ஃபேமிலி. ஸோ மறுபடியும் சொல்கிறது காரணம் என்னென்னா, நம்ம சப்போர்ட் இல்லாமல் தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் இன்னும் நிறைய பண்ணலாம். ரியலி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். மீண்டும் ஈவினிங் லைவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். மறுபடியும் ஈவினிங் லைவ் இருக்கும். ஸோ ஈவினிங் லைவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சி யூ ஆன் ஈவினிங் லைவ்.